சலாமுல்லாஹ் அலா தஹ ரசூலில்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாஸீன் ஹபீபில்லாஹ் அலா யாஸீன் ஹபீபில்லாஹ் توصلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله السلام عليكم ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹம்தன் லிமன் கலக்கல் இன்சான் வஅல்லமஹுல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபஅத். ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام சங்கை குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயர் அருளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இந்த அஞ்சுமன் அறிவகத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய வரலாற்று தொடரில் 28ஆம் நிகழ்வு இது. சையிதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும், சையிதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். என்றாலும் கூட, கடந்த நிகழ்வுகளில் சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நாம் பேசி வரும் பொழுது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தொட்டு இருக்கிறோம். சையிதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றினுடைய ஒரு பகுதியை பேசியும் இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மக்கள் என்பதால் அவர்களோடு இணைந்து பல்வேறு காரியங்களை இவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். வரலாறு அவர்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதால் அந்த வரலாற்றிலேயே இவர்களும் இடம்பெறுகிறார்கள். எனவே இந்த இருவரினுடைய வரலாறும் சுருக்கமாகவே இன்றைய ஒரே உரையில் அமையும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இவர்களினுடைய வம்சவழி தொடரை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இவர்களின் தந்தையாக இருக்கக்கூடிய சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சவழி தொடரை நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அத்தகைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தபீஹுல்லாஹ், அல்லாவுக்காக பழியிடப்பட்டவர் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. தனி ஒரு சிறப்பு பெயர். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அனபனு தபீஹைன், இரண்டு முறை அறுக்கப்பட்டவர்களினுடைய பிள்ளை நான் என்று தன்னை குறிப்பிடுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் வந்த ஒரே நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான், வேறு நபியே வரல.
பிற நபிமார்கள் எல்லாருமே இசஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சவழி தொடரில் வந்தவர்கள்தான். இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த ஒரே நபி ஹாத்தமு ருசுல் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அவர்கள் தன்னை குறித்து சொல்லும் பொழுது இரண்டு முறை அறுக்கப்பட்டவரின் மகன்ங்கிறாங்க. இரண்டு முறை இரண்டு பேர் அறுக்கப்பட்ட இருவரினுடைய மகன் என்று தன்னை குறிப்பிடுறாங்க. ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது நமக்கு புரியுது, அதனால தான் உலுகியா நம்ம கொடுக்குறோம். குர்பானினுடைய காலம் அது. இந்த வரலாறை நாம் பேசினோம், நமக்கு தெரியும். இன்னொரு நபர் யார் என்றால் சைதுனா அப்துல்லா ரதியல்லாஹு தஆலாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை. இது அவர்களுடைய வரலாற்றில் அநேகமாக பேசப்பட்டிருக்கும். அப்துல்லா நாயகமும் இதே மாதிரி அறுக்கப்பட்டார்கள். அவர்களுடைய தந்தையாக இருந்த அப்துல் முத்தலிபா அவர்கள் ஜம்சம் கிணறு அடைக்கப்பட்டு போய்விட்டது. ரசூலுல்லாஹுடைய காலம் பிறக்கிறதுக்கு முன்னால் ஜம்சம் கிணறு மூடப்பட்டு போயிடுச்சு. அது தனி ஒரு வரலாறு. அப்படி மூடப்பட்ட அந்த ஜம்சம் கிணறை தோண்ட வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு கனவின் மூலமாக அறிவித்தான். அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அப்துல் முத்தலிபி இளமையாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார். ரசூலுல்லாஹ் பிறக்க இல்லை, ரசூலுல்லாஹுடைய அத்தா அப்துல்லா நாயகமும் பிறக்க இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறாங்க. இளமை காலம் அது. இந்த ஜம்சமை தோண்டுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்ட பொழுது அதற்கு கடும் எதிர்ப்பு அந்த ஊரில் கிளம்பியது. பொதுவாக ஒரு காரியத்தை செய்கிறதாக இருந்தால் அது நல்லதோ அல்லதோ, அது நல்ல காரியமாக இருக்கட்டும் தப்பான காரியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் புதுசாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எதிர்ப்புகள் வரும். நல்ல காரியம் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் அதை செய்வதில் தங்குதடை இல்லாமல் துணிந்து செயல்பட வேண்டும். தப்பான காரியமாக இருந்தால் அதை கைவிட்டு விட வேண்டும். இது நல்ல காரியம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கனவின் மூலமாக ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை அவர்களுக்கு உறுத்தப்பட்டது, உணர்த்தப்பட்டது. இப்படி செய்யணும், இங்கே இருக்கு, தோண்டுங்க, என்ன ஏதென்று பல நாட்கள் கனவு அது. அதற்கு பிறகு அதை தோண்டுவதற்கான முயற்சியில் குறைஷிகள் தடைகளை ஏற்படுத்திய பொழுதுதான் அவங்க சொன்னாங்க, இறைவா எனக்கு 10 பிள்ளைகளை நீ தந்து, 10 ஆம்பளை பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளை தனியா, 10 ஆம்பளை பிள்ளைகளை நீ தந்தன்னு சொன்னா அவங்கள வச்சு என்ன செய்வேன், இதை சாதிப்பேன், இதை தோண்டுவேன், அந்த 10 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை உனக்காக பலியிடுவேன் அப்படின்னு ஒரு நேச்சர் செஞ்சிட்டாங்க. இதான் நடந்தது. அதே மாதிரி எல்லாம் 10 பிள்ளைகளை கொடுத்தான். கடைசி பிள்ளை அப்துல்லா ரதியல்லாஹுதான், ரசூலுல்லாஹுடைய அத்தா அவங்க இருந்தாங்க. இனி அவர்களுக்கு ஞாபகம் வந்தது, யாரை அறுக்கிறது, பழி கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து 10 பிள்ளைகளுடைய பெயரையும் எழுதி சீட்டு குலுக்கி போட்டாங்க. போட்டால் என்ன பேர் வருது, அப்துல்லான்னு தான் வருது. ரசூலுல்லாஹுடைய அத்தா பேர் தான் வருது. அதைத்தான் அறுக்கணும். அவங்களுக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. அப்துல்லா ரதியல்லாஹுன்னு ரொம்ப அழகு. ரசூலுல்லாஹுடைய நூரை சுமந்திருக்கக்கூடியவர்கள் இல்லையா, அது தனி ஒரு அழகு. அது அந்த அழகு கடைசி பிள்ளை என்றெல்லாம் பல்வேறு ஈர்ப்புகள் தந்தையில் தன்னுடைய பிள்ளையின் மீது வைத்திருந்தாங்க. ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. எனவே பிள்ளையை அறுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சங்கடமாக இருந்தது. வேறு பிள்ளையாக இருந்தால் அறுத்திருப்பாங்க, அப்துல்லா இருந்ததுனால யோசித்தாங்க. இதற்கு பிறகு பல்வேறு செய்திகள் அதோடு இருக்கிறது. கடைசியாக ஒரு ஆலோசனையின் ஒரு நபரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அவங்க இடத்துல ஆலோசனை கேட்கறது உண்டு. அந்த ஒரு பெண்மணி அவங்க சொன்னாங்க, 10 ஒட்டகங்கள், ஒட்டகங்களுக்கெல்லாம் பேர் வைப்பாங்க, ஒட்டகங்களுக்கும் பேர் வைக்கிறது உண்டு. நம்ம வீட்லேயும் கூட பூனை ஆடு இருந்தால் கூட ஒரு பேரை வைக்கிறோமா இல்லையா, செல்ல பேர், அதை மாதிரி பேர்களை வைப்பாங்க. 10 ஒட்டகங்களினுடைய பெயர்களை எழுதி அப்துல்லாவினுடைய பெயரையும் எழுதி நீங்கள் போட்டு குலுக்கி எடுங்க, இப்போ எது வருகிறது என்று பாருங்கள். அந்த 10 ஒட்டகங்களில் ஏதேனும் ஒன்று வந்தால் ஒட்டகத்தை அறுத்துருங்க. 10 ஒட்டகத்தையும் அறுத்துடணும். 11 சீட்டு, 11 சீட்டில் ஒரு சீட்டு தான் அப்துல்லா ரதியல்லாஹுடைய பெயரு, மற்ற எல்லாம் ஒட்டகத்தினுடைய பெயரு. எனவே 10 ஏதானும் ஒரு பெயர் ஒட்டகத்தினுடைய பெயர் வந்தால் 10 ஒட்டகத்தையும் மறுத்து விடுங்கள், அப்துல்லா ரதியும் விட்டுருங்க. அப்துல்லா நாயகத்தினுடைய பெயர் வந்தால் திருப்பி ஒரு 10 ஒட்டகத்தில் ஜாயின் பண்ணணும், 21 சீட்டு.
இப்போ 21 சீட்டில் 20 சீட்டு ஒட்டகம், ஒரு சீட்டு தானே இது, சான்ஸ் இல்லை. இப்படி 10 நீங்கள் அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சீட்டு குழுக்கு போடப்பட்டது, அப்துல்லா ரதியின் பெயர் வந்தது. 11 சீட்டிலும் அவர்கள் பெயர், 21 சீட்டிலும் அவர்களுடைய பெயர், 31, 41, 91. 101வது சீட்டில் தான் யாருடைய பெயர் வந்தது, ஒட்டகத்துடைய பெயர் வந்து அந்த 100 ஒட்டகங்களும் பலி கொடுக்கப்பட்டது. எனவேதான் இதை நினைவுபடுத்தும் முகமாக ஹாத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க, நான் 2 முறை 2 முறை அறுக்கப்பட்டவர்களினுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். ஆக தபீஹுல்லா அல்லாவிற்காக பலியிடப்படுவதற்காக முனையப்பட்டவர், பலியிடப்படலை, பலியிட்டாங்க ஆனால் அதை கத்தி அறுக்கலைங்கிற வரலாறு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்படி ஒரு தனி சிறப்பு பெயர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வதுகுரு ஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான சாதிகல் வஅதி வகான ரசூலன் நபியா வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா வகான இந்த ரப்பிஹி மர்தியா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பல செய்திகள் வருது. இந்த ஒரு ஆயத்தை, ஒரு சில ஆயத்தை மட்டுமே இங்கே நான் குறிப்பிட்டிருக்கிறோம், பல இடங்கள் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒதுக்குரு ஃபில் கிதாபி இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுங்கள் நாயகமே. இன்னஹு கான சாதிகல் வஅத், அவர்கள் வார்த்தையை உண்மைப்படுத்தக்கூடியவராக இருந்தார், வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றணும். வாக்கு இருக்குது லேசான விஷயம் இல்லை. வரலாற்றை வெறும் வரலாறாக மாத்திரம் நாம் பார்க்கவில்லை, படிப்பினையாகவும் பாடமாகவும் நாம் பார்க்கிறோம் என்பதை அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் மனதில் கொள்ள வேண்டும். வாக்கு என்பது பிரதானமான ஒன்று. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இன்னொரு நபருக்கும் இடையிலே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஒரு வியாபார சம்பந்தமானவோ அல்லது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாகவோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த நபர் சொன்னார், நாளைக்கு இந்த நேரத்தில் காலையில் 10 வந்து இந்த சப்ஜெக்டை நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டாங்குன்னு 10 வந்து நின்றுட்டாங்க. 10 வந்து நிற்கிறாங்க, ஆள் வரல. 11 12 லோகராச்சு, வரல. ஒரு டெண்டை போட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. 3 பிறகு அவர் வருகிறார். சொன்னாங்க, எங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டீங்களே, சரதான் சொல்கிறாங்க, எங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டீங்களே என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இல்லை நாயகமே, நான் மறந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். எங்களை சிரமப்படுத்தி விட்டீர்கள். வாக்கு என்பது அவ்வளவு முக்கியமானது, அது ஒரு அமானிதம் என்பதை நம்ம விளங்கணும். லேஸ் இல்லை, இன்னைக்கு நிறைய வாக்குகளை நம்ம கொடுக்குறோம் தேர்தல் வாக்குகள் மாதிரி. ஒருபோதும் அந்த மாதிரி வாக்குகள் மூமீன்கள் கொடுக்கக்கூடாது. அல் கரீமு ஈதா வகத வஃபா, ஒரு ஒழுக்கமான சங்கையான மூமீன் யார் தெரியுமா, வாக்களித்தால் நிறைவேற்றுவான். அப்படி வாக்களித்தவன் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவன் நயவஞ்சகன் என்றார்கள் ஹாத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சும்மா நம்ம நாளைக்கு வந்துடுறேன், 5 வந்துடுறேன்னு சொன்னால் 5 நீங்கள் போகிறது உங்கள் மேலே கடமை, அதை நீங்கள் விளங்கிக்கிடணும். தொழுகையை விட்டால் தான் நம்முடைய கடமை போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. 5 வர்றேன்னு சொல்லிட்டு நீங்கள் வரலன்னு சொன்னால் நீங்கள் குற்றவாளி. இல்லை என்றால் முதலாவதாக தெரிவிக்கணும், 5 முன்னாலேயே தெரிவிக்கணும், இப்படி என்னால் வர முடியாமல் இருக்கிறது, 4 நான் ஒரு 5:30 வரேன், 5:30 வர்றேன், அல்லது நாளைக்கு நான் என்ன செஞ்சுக்கலாம், இந்த நிகழ்ச்சியை அல்லது இந்த கூட்டத்தை அல்லது இந்த மீட்டிங்கை ஒத்தி வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறது நம்ம மீது கடமை. நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை, இது பிழையானது. நாம் சாதாரணமாக சரி ஒரு 5 வர சொல்லியிருக்கிறோம், ஒரு 6 போய்கிடலாம் என்று சொன்னாலே தவறு. சரியா அது கண்டிக்கிறது, கண்டிக்கிறது மாத்திரமல்ல, நாளை அந்த மாதிரி நிகழ்வுகள் விசாரணை கொடுத்தப்படும், விசாரணைக்கு உட்படுத்தப்படும். விசாரணைகள் எல்லாம் கேட்பான், நீ 5 வரன்னு சொல்லிட்டு ஏன் வரலன்னு கேட்பான், தண்டனையும் உண்டு அதற்கு. எனவே இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இந்த மாதிரி விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறது. அல்லாஹ் எவ்வளவு பிரதானமாக சொல்கிறான் பாருங்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சாதிகல் வஅத், வாக்களித்தால் அதை சரியாக நிறைவேற்றுவார்கள், வாக்களித்தால் அதை சரியாக நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால் எவ்வளவு வாக்குங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நீங்க விளங்கிக்கிடணும். ஆகவே அருமையானவர்களே, வாக்கு கொடுக்கக்கூடிய சமயத்தில் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னால 1, 2, 10, 100 யோசிச்சுக்கங்க. யோசித்து விட்டு வாக்கு கொடுங்கள். காசு தருகிறேன் என்று சொல்வது மாத்திரமல்ல வாக்கு. ஒரு மனிதனை நாளைக்கு வா இது சம்பந்தமாக பேசிக்கொள்வோம் என்று சொன்னாலும் அது வாக்குத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய செயல்பாட்டால் அதை நிரூபணப்படுத்தி இருக்கிறார்கள்.
அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் சாதிக்கல் வாத், இஸ்மாயில் அலி இஸ்லாம் வாக்கு கொடுத்தால் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானவர் ஒக்கான ரசூலன் நபியா, அவங்க ரசூலாகவும் இருந்தாங்க நபியாகவும் இருந்தாங்க. ரசூலுக்கு நபிக்கு இடையில் உள்ள வித்தியாசம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறார். ஒக்கான யஅமுராஹு பிஸ் ஸலாத்தி வஸ் ஸகா ஒக்கான ஐந்த ரபிஹி மர்தியா, அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை தொழுகையை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் ஏவக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப குடும்பத்தாரிகளே என்ன செய்யணும், தொழுகையை கொண்டு ஏவணும், சரியா தொழுவுங்க, ஜக்காத்தை கரெக்டா முறையா கொடுங்க. ஜக்காத்தும் தொழுகையும் குரானில் ஒன்றோடு ஒன்று இணைந்து பின்னி பிணைந்து சொல்லப்படுகிறது. சில அறிஞர்கள், நம்முடைய ஷரியத்தினுடைய நம்ம மதஹபினுடைய சட்டம் அது அல்ல என்றாலும் கூட, சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஜக்காத்து கொடுக்கலன்னா உன் தொழுகையை கூடாதுங்கிறாங்க. எங்கெல்லாம் தொழுகை அல்லாஹ் சொல்றானோ அங்கெல்லாம் ஜகாத்தையும் சொல்றான். எனவே அது ஒரு இரட்டை குழந்தை மாதிரி என்று சொல்லிவிட்டு ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று இல்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் உண்டு. அதை நாம் முழுமையாக ஏற்கவில்லை என்றாலும் கூட அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம். எனவே ஒன்றை விட்டு ஒன்றை பிரித்து பார்க்க கூடாது, இரண்டும் மிக முக்கியமானது என்பதை நாம் விளங்குகிறோம். தொழுகை எவ்வளவு முக்கியமானதோ அப்படிதான் ஜக்காத்தும் அப்படிங்கறத நம்ம விளங்கிக்கிடணும். நீங்க தொழுகையை மட்டும் சரியா தொழுதுட்டு ஜக்காத்து கொடுக்கலன்னா அது என்ன செய்யாது, தொழுக கூடாது அப்படின்னு அவங்களுடைய கருத்து இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் ரெண்டையும் சேர்த்து சொல்றான், ஒக்கான யஅமுரு லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, தன்னுடைய குடும்பத்தாரை தொழுகையை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒக்கான ஐந்த ரப்பிஹி மர்தியா, அவர்கள் தன்னுடைய இறைவனிடத்தில் பொருந்தி கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்ளப்பட்டவர்களாக ஆக்கி வைப்பானாக. அருமையானவர்களே, ரொம்ப பெரிய விஷயம் இறைவனுடைய மர்தாத்து கிடைப்பது என்பது, பொருத்தம் கிடைப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இறைவனுடைய அந்த பொருத்தத்திற்கு ஏங்கி தவித்தவர்களினுடைய வரலாறுகளையெல்லாம் நாம் பார்க்கிறோம். சொர்க்கத்திற்காக அல்ல, நம்ம சொர்க்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், இறைவனை அறிந்த பெருமக்கள் எல்லாம் இறைவனுடைய பொருத்தத்தையே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏனெனில் இறைவனுடைய பொருத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மை யதார்த்தம் அவ்வளவு பெரியது. ஒரு சின்ன வரலாற்று குறிப்பு, ரசூலுல்லாவுடைய காலத்தில் துல் பிஜாதைன் என்று ஒரு சஹாபி செய்தனா, துல் பிஜாதைன் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு உதவி செஞ்சாங்க, ஒரு உதவி செய்தார்கள். ரசூலுல்லாவுடைய குணம் என்ன தெரியுமா, யார் தனக்கு உதவி செஞ்சாங்களோ அதற்கு பிரதிபலனாக மிக உயர்வான உதவியை செஞ்சிருவாங்க. இந்த துல்பிஜாதையின் ரதியல்லாஹு தான் அவர்களுடைய வரலாற்றினுடைய ஒரு குறிப்பு. தபூக்கு யுத்தம், தபூக்கு யுத்தம் நடந்த பொழுது சீனா இப்னு மசூத் ரதியல்லாஹு தாலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த யுத்தத்தில் நான் கலந்து கொண்டேன். ஒரு நாள் இரவு நாங்கள் தபூக்கில் தங்கி இருக்கிறோம், மதீனா விட்டு ரொம்ப தூரமாக சென்ற பிரயாணம் அது, சல்லான்சம் அதுதான் ரொம்ப தூரமாக சென்ற பிரயாணம். அப்படி நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாள் இரவு என்னுடைய கூடாரத்திலிருந்து நான் வெளியில் வந்தேன். வெளியில் வருவோமே அப்படின்னு நான் வெளியில் வந்தால் தூரத்தில் ஒரு வெளிச்சம், சின்ன ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அது என்ன வெளிச்சம் தெரிகிறது என்று அதை நோக்கி நான் சென்றேன். சென்றால் அங்கே ஒரு கபரு தோண்டப்பட்டிருக்கிறது, கபருக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுட்டு இருக்கிறாங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜனாசா இருக்கிறது, அந்த ஜனாசாவுக்கு பக்கத்தில் அபூபக்கர் சித்திக்கும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. குழி தோண்டி முடிந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவை என்ன செய்கிறார்கள், வாங்குகிறார்கள். சித்திக் நாயகம் உமர் ரழியல்லாஹு ஜனாசாவை தூக்கி கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ் வாங்கி தன்னுடைய திருக்கரத்தால் அந்த ஜனாசாவை, புனிதமான அந்த ஜனாசாவை கபருக்குள்ளே வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு துவா செய்கிறாங்க, அல்லாஹும இன்னி அம்சைத்து ராதியன் ஃபர்த அன்ஹு, அல்லாஹும இன்னி அம்சைத்து ராதியன் ஃபர்த அன்ஹு, இறைவா இவரை நான் பொருந்தி கொண்டேன் நீயும் பொருந்தி கொள்வாயாக. இப்னு மசூத் சொல்கிறாங்க ரதியல்லாஹு அந்த சஹாபி யார் நடந்த துல்பிஜாதைன், அவங்களோட அசல் பேர் வேறு, துல்பிஜாதைன்று ஏன் பேர், ரெண்டு போர்வையை போர்த்தியவர், ரெண்டு போர்வையை உடையவர் என்று அதற்கு பெயர் மானா, அதனுடைய மீனிங் அதுதான். அதுக்கு தனியே ஒரு வரலாறு, நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகலை இப்போ. ஆனால் இங்கே மர்தாத் என்று எல்லாம் குறிப்பிடுகிறான் பாருங்கள், பொருத்தம் என்பது அது எவ்வளவு பின்னம் பெரியதுங்கிறத நம்ம விளங்குறதுக்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். இப்னு மசூத் ரதியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹும இன்னி அம்சைத்து ராலியன் ஃபர்த அன்ஹு, அவரை நான் பொருந்தி கொண்டேன், இறைவா நீ பொருந்தி கொள்வாயாக என்று அப்படி ஒரு
பிரார்த்தனையை ரசூல் கேட்டபோது என்னுடைய நெஞ்சமெல்லாம் துடித்து போனது. இந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க வேண்டுமே என்று ஆதங்கப்பட்டேன். என இறைவனுடைய பொருத்தம் கன்ஃபார்ம் ஆகுது, இறைவனுடைய பொருத்தம் கன்ஃபார்ம் ஆகுது. எனவே அப்படிப்பட்ட பொருத்தத்திற்கு உரியவராக சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக டிக்ளேர் பண்றான். தன்னுடைய இறைவனிடத்தில் பொருந்தி கொள்ளப்பட்டவராக அவர் இருக்கிறார் என்று அவர்கள் குறிப்பிடுறான். அவங்களுடைய பச்சளம் குழந்தையாக இருக்கும்போது விட்டு போன செய்தி, அதே மாதிரி காபா கட்டக்கூடிய செய்தி, அவர்களை குர்பான் கொடுத்த செய்தி எல்லாம் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். உலகத்தில் முதன் முதலில் குதிரையில் வாகனித்தவர் என்றால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான். அதுக்கு முன்னால் அந்த குதிரை இருக்குது, அது காட்டு விலங்காக தான் இருந்தது, நாட்டு விலங்காக இருக்க இல்லை. இப்பவும் காடுகளில் இருக்கு, நாடுகளுக்குள்ள அந்த என்ன செய்ய வர்றதில்லை. நான் காட்டிலேருந்து பிடிச்சி வந்து அதை வாகனித்த முதல் நபராக சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அதற்கு முன்பாக சிங்கம், புலி, கரடி, அந்த மாதிரி மான், இந்த மாதிரிலாம் காட்டு விலங்கு இருக்கு பாருங்க, மான் எடுத்துக்கிடுவோம், மறைகள் இருக்கிறது. இந்த மான் மறைகளை போன்றுதான் குதிரைகளும் பார்க்கப்பட்டது. முதலாவதாக நாட்டுக்குள் கொண்டு வந்து வாகனித்த முதல் நபராக சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். இவர்கள் ஜுர்ஹூம், அமாலிக், யமன் தேச மக்கள், இவர்களுக்காக நபியாக அனுப்பப்பட்டான். ஆனால் இவங்களுக்கு ஏற்கனவே நாம் ஒரு கட்டத்தில் சொன்னோம், அபுல் அரப் என்று பெயர், அரபுகளினுடைய தந்தை என்று பெயர். ஆனால் உண்மையிலே இவர்கள் அரபி வம்சத்தில் வந்தவர்கள் அல்ல. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னோம் இல்லையா, அவங்கெல்லாம் அசல்லையே அரபு வம்சத்தில் வந்தவங்க. இவர்கள் அரபு வம்சத்தில் வந்தவர்கள் அல்ல. அசல் இவர்கள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாய்மொழி அரபி கிடையாது, அரபு மொழி. ஆனால் இவர்கள் அங்கே தங்கி இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் வந்து தங்கியது என்று நாம் சொன்னோம். அந்த ஜுருஹும் கிளை அவர்களின் மூலமாக, அதற்கு பின்னாக அமாலிக்க குடும்பத்தின் மூலமாக, யமன் தேச மக்களின் மூலமாக அரபியை இவர்கள் படிச்சுக்கிட்டாங்க. ஆனால் படித்தா எப்படி படித்தான்னு கேட்டால், அந்த மக்களை விட ரொம்ப திறமையாகிட்டாங்க, அந்த மக்களை விட திறமையாகிட்டாங்க. இது எதை மாதிரின்னு கேட்டால், இப்போ நாம் தமிழ் பேசுகிறோம் இல்லையா, ஏ வாயா போயா அப்படி இப்படின்னு கூப்பிடுறோம். அதே சமயத்தில் ஒருத்தர் பிற மொழிக்காரர் தமிழ் மொழியை படித்து விட்டு வருகிறார் என்று வாருங்க வச்சுக்கிடுவோம், அவர் அப்படி பேசுவாரா? நல்ல தமிழ் பேசுவார் அவர், அப்படி தானே பேசுவார். வந்தார்கள், சென்றார்கள், சாப்பிட்டார்கள், அமர்ந்தார்கள். நாம் அப்படி பேசுவோமா? எங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தார்கள், நான் உணவை எடுத்து வைத்தேன், அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று பேச போகிறதில்லை. என்னாச்சு, நல்லா தானே இருந்தார்னு பார்ப்பாங்க. அப்போ நம்ம பேசுகிறது, எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்க, சாப்பிட்டாங்க, நான் வீட்டில் உணவுலாம் எடுத்து வச்சேன், இப்படி தான் நம்ம பேசணும். ஆனால் பிற மொழியை சார்ந்தவர்கள் அப்படி பேச மாட்டாங்க, அவர்கள் கிராமட்டிக்கலாக தான் பேசுவார்கள். அதை மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலக்கிய ரீதியாகவும் இலக்கண ரீதியாகவும் பேசிய முதல் நபராகவும் அவர்கள் அறியப்படுகிறார்கள். மிக அற்புதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, அவர்களினுடைய ஸ்டைல்லையும் பேசுவாங்க, இலக்கியத்திலையும் தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். இன்னொன்று, அந்த ஜுருகும் கிளையராக இருக்கட்டும், அமாலிக்கா கோத்திரமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கரட்டு முரடான ஆட்களாக இருந்தாங்க. இந்த அணுகுமுறைகள்லாம் கடுமையாக தான் இருக்கும். தம்பி அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல தெரியாது, டே எடுத்துகிட்டு வாடா என்று பேசக்கூடிய அந்த கரடு முரடு. நம்மளும் இருக்கிறாங்கல்ல, ரெண்டு வகையாக இருப்பாங்களே. சாதாரண ஒரு மேட்ரு, தம்பி அந்த தட்டை எடுத்துகிட்டு வாங்க, அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வாங்க, இந்த ஷர்ட்டை எடுத்து கொஞ்சம் தாங்க அப்படின்னு கேட்கலாம். சில பேருக்கு அந்த ஸ்டைலே வராது, டேய் எடுத்துகிட்டு வாயாதே, கொண்டு வையாதே என்று இப்படியே பேசி பழக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். அத மாதிரி பேசி பழக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஜுருஹும் அமாலிக்கா கிளையினர். இப்படிப்பட்டவர்களை கரட்டு முரடு தன்மையிலிருந்து தன்னுடைய ரிசாலத், தன்னுடைய நுபுவத்தினுடைய சக்தியின் மூலமாக அற்புதமாக அவர்களை மாற்றி சமைத்தெடுத்து பக்குவப்பட்டவர்களாக, பண்பட்டவர்களாக ஆக்கினாங்க சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். முதல் திருமணம் அமாலிக்கா குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணோடு தான் அவர்களுக்கு திருமணம் நடந்தது. அந்த பெண்ணின் பெயர் அமாரா பிந்து சஹத் பின் உசாமா. அவங்களாம் அரபு பெண்கள் தான், அவங்கள அந்த பெண்கள்லாம் அரபி பெண்கள் தான். அமாரா பிந்து சஹத் பின் உசாமா என்ற பெண்ணோடு கல்யாணம் முடிஞ்சுது. அப்படி கல்யாணம் முடிந்த காலகட்டத்தில், கல்யாணம் முடிந்த காலகட்டத்தில் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இல்லை, அவங்க வெளியில் இருக்கிறாங்க, இவங்க மக்காவோல இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேறு பகுதிக்கு சென்றுட்டாங்க. ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வர்றாங்க. எங்கே வராங்க? மக்காவுக்கு வராங்க. வந்தால் வீட்டில் இல்லை,
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேட்டைக்கு போயிட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க. அந்த வீடை தேடி பிடிச்சி வந்துட்டாங்க. யார் வந்திருக்கிறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க. வீட்டை போயிட்டாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மனைவிக்கு இவங்க தன்னுடைய கணவரினுடைய தந்தை, தனக்கு மாமாங்கிறலாம் அவங்களுக்கு தெரியல, அவங்க இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அவங்க முதல்ல விசாரணை நடத்துகிறாங்க. அருமை தாய்மார்கள், சகோதரிகள், கண்ணும் கருத்துமாக கேட்க வேண்டிய இடம், எல்லாத்தையும் கண்ணும் கருத்துமாக கேட்கணும், இதில் ஒரு முக்கியமான இடம் இது. அவங்க கேட்குறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீ யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. அப்படியாமா, சரி நல்லாரி என்று சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லுது, என்ன வாழ்க்கை, ஏதோ ஒரு வகையாக ஓடுது அப்படின்னு சில சலித்து கொண்டு ஒரு குறைவாக அது பேசுகிறது. நான் விரித்து பேசவில்லை, அது ஒரு சலிப்போடு பேசுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, உன்னுடைய கணவர் வந்ததற்கு பின்னால் இப்படி ஒரு பெரியவர் வந்துட்டு போனார், நான் வந்துட்டு போனேங்கிறத அவங்க சொல்லுங்கள். தன்னை யாருன்னு அறிமுகப்படுத்த இல்லை. நான் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்லாம் சொல்லலை, உன் மாமாங்கிறலாம் சொல்லலை. அப்படி வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு பெரியவர் வந்துட்டு போனாங்க, வீட்டு வாசற்படியை மாற்ற வேண்டுமாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டு வாசற்படியை மாற்றுங்கள் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களும் அதே மாதிரி போனாங்க. போனதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்தால் யாராக வந்துட்டு போன மாதிரி ஒரு அடையாளம் தெரியுது. நபிமார்கள் இல்லையா, அந்த வாசனைகளை அறிந்து கொள்வார்கள். கேட்டாங்க, யாராக வந்தாங்களா? ஆமாம், ஒரு பெரியவங்க வந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க. சரி, அவங்க வந்தாங்க, உங்களை கேட்டாங்க, நீங்கள் வெளியில் போயிருக்கேன்னு சொன்னேன். சரி, வேறு ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம், வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் பதில் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அதற்கு அவங்க சொன்னாங்க, வீட்டு வாசப்படியை மாற்ற சொன்னாங்க. வீட்டு வாசல்படியை மாற்ற வேண்டுமா என்று உங்களிடத்தில் சொல்ல சொன்னார்கள். அப்போ அவங்க சொன்னாங்களாம், நீ பேசின பேச்சு உன்னுடைய குணம் அவர்களுக்கு பிடிக்க இல்லை. என்னுடைய தந்தை தான் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உன்னுடைய குணம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை, உன்னுடைய பேச்சு சரியில்லை என்பதை தெரிந்து வீட்டு வாசற்படி என்பது நீ தான், எனவே உன்னை தான் மாற்ற சொல்லிட்டாங்க, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு அனுப்பி வச்சுட்டாங்க. அதோடு முடிஞ்சிருச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போனது. இன்னொரு முறை சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வரும்பொழுதும் அங்கு அப்போதும் சைதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இல்லை, வேறொரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண் ஜுருஹூம் கோத்திரத்தை சார்ந்த பெண். அந்த பெண் சையதா பிந்து மதாத் இப்னு அம்ர், அதுவும் அரபு பெண் தான் இதான் அந்த பெண். அந்த பெண் அங்கே இருக்கிறாங்க. இப்போ வர்றாங்க, யாருமா என்னன்னு கேட்குறாங்க. நான் இஸ்மாயில் மனைவி. அவங்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னு தெரியல அவங்களுக்கும், ஏன்னா இரு ஊரில் இருக்கிற ஆள் இல்லை இல்லையே. என்னன்னு கேட்குறாங்க. அவங்க எங்கே இல்லை, கணவர் வெளியில் போயிருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? வாழ்க்கை எப்படி இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ், அழகான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, மன நிறைவான வாழ்க்கை, சந்தோஷமாக நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்ட்டு. வீட்டிலையும் பெரிய சாமான்கள்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் பெரிய பொருள்கள் எல்லாம் நிறைந்து ஒன்றும் இருக்கவில்லை. இருந்த பொழுதிலும் கூட அதை அவர்கள் பொருந்தி கொண்டிருக்கிறார்கள். கிடைத்த வாழ்க்கையை சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள், இதயபூர்வமாக அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க. வீட்டு வாசல் இப்படி நான் ஒரு பெரியவர் வந்துட்டு போனேன் அப்படிங்கிறத உங்க கணவரை வந்த பிறகு நீங்கள் சொல்லுங்க, வீட்டு வாசப்படியை தரிப்படுத்த வேண்டுமாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இஸ்மாயில் சாம் வந்தாங்க, நடந்ததை சொன்னாங்க. இப்போ சொன்னாங்க, தரிப்படுத்த வேண்டும் என்று சொன்ன வீட்டு வாசப்படி அது நீ தான், உன்னை வெற்றவானா, உன்னை முறைப்படி கவனிக்கணும், உன்னை செம்மையாக வைத்துக் கொள்ள சொல்லியிருக்கிறாங்க, வந்தது என்னுடைய தந்தை என்று சொன்னார்கள். இங்கே நாம் சொல்ல வந்தது, வாழும் காலம் என்பது ரொம்ப குறைவு. வாழும் காலம் என்பது ரொம்ப குறைவு. அந்த குறைவான காலத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதை புரிந்து கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கு அவ்வளவு கொடுத்துருக்கிறானே, இவனுக்கு அப்படி இருக்கிறானே என்றெல்லாம் பார்ப்பதல்ல வாழ்க்கை. நமக்கு தந்திருப்பதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று இருப்பதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் மனநிறைவை தரும். அல்ஹம்துலில்லாஹ், வரலாற்றில் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள், இப்லீஸ் அவன் பெரிய இபாதத்தில் ஆபிதாக இருந்த பொழுதிலும் கூட வானத்தில் அவனுடைய நெற்றி படாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய ஆபிதாக வணக்கசாலியாக இருந்த பொழுதிலும் அவன் ஒரு பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னதில்லையாம். அப்போ அல்ஹம்துலில்லாங்கிறது நிறைவான வார்த்தை. அது அல்ஹம்துலில்லாங்கிற ஒரு அற்புதமான வார்த்தை தானே, வாக்கியம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். சுகம் இல்லாமல் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். வியாபாரம் எப்படி இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ்.
உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல எப்படி முடிஞ்சது? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அற்புதமான வார்த்தை, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது, அது திருப்தியை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய செல்வத்தை, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஏழ்மையை, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை, அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய நோயை, எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், நான் அங்கீகரிக்கிறேன் என்று அங்கீகாரத்தை, அங்கீகாரத்தினுடைய வெளிப்பாடு தான் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது. இது லேசாக வர்றதில்லை, இது லேசாக வர்றதில்லை. எனவே இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தையை நாம் அதிகம் உபயோகிக்க வேண்டும். அது எல்லா நிலைகளிலும் சொல்லப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக. எனவே நீங்கள் அந்த வாசற்படியை தக்க வைத்து கொள்ளுங்கள், அந்த வாசற்படியை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு என்னுடைய தந்தை சென்றிருக்கிறார்கள். அது நீதாமா அப்படின்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 குழந்தைகள் பிறந்தது. நாபித், கைதர், இஸ்பல், மைஷா, மஸ்மா, மாஷி, தூமா, அரர், யதூர், நபுஷ், தீமா, கைதமா என்று 12 மக்கள், ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்குகிறோம். அருமையான பெருமக்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத் அவர்களுக்கு நெருங்கிய பொழுது தன்னுடைய சகோதரரை அழைக்கிறார்கள். இசஹாக் அலைஹிஸ்ஸலாம், தம்பி 13 வயசு வித்தியாசம் உங்களுக்கு இடையிலேங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம். தன்னுடைய சகோதரர் இசஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அவர்களுக்கு வசியத்து செய்கிறார்கள். இந்த சமூகத்தை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும், முன்னெடுத்து செல்ல வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் போதிக்க வேண்டும், அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் எப்படி, அவர்களை எப்படி சீராக்க வேண்டும், பிழைகளை திருத்த வேண்டும் என்ற அற்புதமான போதனைகளை எல்லாம் அவர்களுக்கு சொன்னார்கள். சீனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 137 வயதில் அவர்கள் வஃபாத்தானார்கள். 137 வயதில் வஃபாத்தானாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தாய்க்கு பக்கத்தில் அவர்கள் அடக்கப்பட்டதாக வரலாறு உண்டு. தாய் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், அவங்க ஏற்கனவே காபாவுக்குள்ளே தான் அடங்கியிருக்கிறாங்க, அதுக்கு பக்கத்திலே தான் இவங்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க. வரலாற்றிலே ஒரு செய்தி உண்டு, ஹிஜிர் இஸ்மாயில் இருக்குல்ல, இந்த காபாவுக்கு வெளியில் குதிரை நாடமாக இருக்கும்ல, அதுக்குள்ளே தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மசார் இருக்கிறது, அதுதான் அவர்கள் அடங்கப்பட்ட இடம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் நிறைவுபடுத்திவிட்டு சைதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் தொடங்குகிறோம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் எப்போ பிறந்தாங்க நம்ம சொன்னோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 99 வயசு, 100 வயசை தொட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. وبشرناه بإسحاق نبيا من الصالحين وباركنا عليه وعلى إسحاق ومن ذريتهما محسن وظالم لنفسه مبين. الله إسحاق عليه السلام அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். அவர்கள் மீது நாம் பரக்கத்து செய்தோம் என்கிறான். அவர்களுக்கு நிறைய பிள்ளைகளை நாம் கொடுத்தோம் என்கிறான். அவர்களோட அந்த பிள்ளைகளிலே நல்லவர்களும் இருந்தார்கள், பகிரங்கமாக அட்டூழியம் செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான். அவங்க பிள்ளைங்க நல்லவங்களும் இருந்தாங்க, தீயவங்க இருந்தாங்க. பிள்ளைகள்னு சொன்னால் அவங்க பெத்த பிள்ளைகள் இல்லை, அவங்களுடைய வாரிசுகள், அவங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். எனவே அந்த மாதிரி அவர்களுடைய வாரிசுகளில் 2 தரப்பு உள்ளவர்களும் வருகிறார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இவர்கள் கல்யாணம் முடிச்சது ரிஃப்கா பிந்து பத்வா பீல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறாங்க. ரிஃப்காங்கிற பெண்ணை கல்யாணம் முடிக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப காலமாக பிள்ளை இல்லை, ரொம்ப காலமாக பிள்ளை இல்லை. நீண்ட காலம் நீண்ட பிரார்த்தனைக்கு பிறகு அல்லாஹு தாலா 2 ஆண் மக்களை கொடுக்குறான். ரெட்டை பிள்ளையாக 2 ஆண் மக்கள் பிறக்கிறார்கள். ஒன்று ஐசு அல்லது ஐசு என்று ஒருவர், இன்னொன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த ஐசுங்கிறத வரலாற்றில் ஐசுன்னு சொல்ல மாட்டாங்க, ஐஸ் அப்படின்னு ஷார்ட்டாக தான் சொல்கிறாங்க. வரலாறுகளை நம்ம பார்த்தா ஈஸ் என்று இருக்கும், ஈஸ் யாக்கூப் என்று. இந்த யாக்கூப் என்று யாக்கூப்னா என்னன்னு கேட்டால், அடுத்து வரக்கூடியவர். நம்முடைய குதிகால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குதிகாலுக்கு தான் அகிபுன்னு சொல்கிறது. குதிகாலுக்கு அகிபு, யாக்கூப் அகிப யாக்கப அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்தார். இவர் எப்போ வந்தார், இவர் வந்து அடுத்தபடி அவர் வந்துட்டாருங்கிறதுக்கு யாக்கூபமோ. இது ரெட்டை பிள்ளை பாருங்கள், முதல் பிள்ளை ஈஸ் மூத்தவர் பிறக்கும் பொழுது அவருடைய காலை பிடிச்சிக்கிட்டே இவங்க வந்துட்டாங்க, அதனால் யாக்கூப், அவரை பின்தொடர்ந்து வந்தவர் என்ற பெயர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது. இன்றைக்கு பேரெலாம், நம்ம பேரெலாம் யாக்கூப்னு இருந்தேன்னு சொன்னால்
அவங்க ஒரு ஆளை பின்தொடர்ந்து வந்தவருங்கிற அர்த்தம் தான். ஆனால் அந்த சில சமயங்களில் நம்ம அர்த்தம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நபிமார்களுடைய பெயர்கள் எல்லாம் பரக்கத்தானது. அல்லாஹ் குரானில் சொன்னது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய திருநாமத்தை அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறான். எனவே இந்த மாதிரி பேர் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன, இப்போ மூசான்னு பேர் இருக்குல்ல, எத்தனை பேருக்கு மூசான்னு இருக்கும். மூசாங்கிறது அரபு மொழியில் வேறு மீனிங் தான். அரபை பொறுத்த வரைக்கும் அது நல்ல பொருள் இல்லை. நாம் இந்த சவரம் செய்யக்கூடிய கத்திக்கு தான் மூசாண்டு அரபு மொழியில் பேர். சேவ் பண்ணுறமில்ல, இந்த கத்திக்கு தான் அரபு மொழியில் மூசாண்டு பேர். ஆனால் மூசாங்கிற வார்த்தை அரபு மொழி அல்ல. அதனுடைய மொழி என்ன தெரியுமா? அப்ரானி மொழி. அந்த மொழியில் மூசா என்பதற்கு என்ன பெயர் என்றால் சோலை. தண்ணீரும் மரங்களும் சூழ்ந்திருந்த இடத்தில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கண்டெடுக்கப்பட்டார்கள். எனவே சோலை என்று அதற்கு பெயர். நல்ல ஒரு நந்தவனம், அதற்குத்தான் மூசாண்டு பெயர். எனவே அந்த மொழியில் தான் அதை பார்க்கணுமே தவிர, சில பொருள்கள் வந்து தமிழில் ஒன்றா இருக்கும், உருதுல ஒன்றா இருக்கும், வேறு விதமாக இருக்கும் இல்லையா? அந்த வார்த்தைகள் வேறு விதமான பொருள்களை தரக்கூடியதாக இருக்கும். எந்த மொழியோ அந்த மொழியினுடைய யதார்த்தத்தை தான் நாம் பார்க்க வேண்டும் என்பதை நாம் குறிப்பிடுவோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு முன்னால் பிறந்த தன்னுடைய சகோதரர் அண்ணன் ஈஸ் அவர்களினுடைய காலை பிடிச்சுக்கிட்டே வந்ததுனால அவரை பின்தொடர்ந்து வந்தவர் யாக்கூப் என்று அவர்களுக்கு பெயர் வந்தது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அருமையானவர்களே, இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு மூத்த புள்ள மேலே ரொம்ப பிரியம். ஈஸ் மீது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தன்னுடைய மூத்த மகனார் ஐஸ் அவர் மீது தான் ரொம்ப பிரியம். ஏன்னா ரொம்ப காலம் பிள்ளை இல்லாமல் இருந்து நீண்ட காலத்துக்கு முதலாவது வந்த மூத்த பிள்ளை இல்லையா என்று அவங்களுக்கு ரொம்ப பிரியம். அதே சமயத்தில் ரிஃப்கா அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்களே அம்மா, அவங்களுக்கு இளைய மகனார் யாக்கூபின் மீது பிரியம். அம்மாவுக்கு இளைய பிள்ளை மீது பிரியம். அதுக்காக மற்ற பிள்ளை மேலே பிரியம் இல்லைன்னு இல்லை, கூடுதல் பிரியம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய மூத்த மகனார் ஐஸின் மீது கூடுதல் பிரியம். அவர்களுடைய மனைவி ரிஃப்கா அவர்களுக்கு இளைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பிரியம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் வயசானதற்கு பிறகு ரெண்டு பேரும் வாலிபம் ஆயிட்டாங்க. ரெண்டு பிள்ளைகளும் ரெட்டை பிள்ளை தானே, வாலிபம் ஆயிட்டாங்க. வாலிபமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபலம்மா கபுர இஸ்ஹாக் தஃப பசருஹு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வை போயிடுச்சு. அவங்களுக்கு சரியாக பார்க்க முடியாது, ஆட்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டு போனது. ஒரு நாள் தன்னுடைய மகனை, மூத்த மகனை ஈசா அழைக்கிறாங்க. அழைச்சி சொன்னாங்க, இந்தப்பா எனக்கு இந்த ஆட்டு இறைச்சி, பொறிச்ச ஆட்டு இறைச்சி சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக நல்ல அருமையான ஒரு ஆடை சமைச்சு நல்ல பொறிச்சு கொண்டு வா, உனக்குன்னு நான் ஒரு பிரார்த்தனை துவா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இவர் நேராக போயிட்டார், போய் வேட்டையாடி நம்ம அத்தாவுக்கு சூப்பரான ஒரு ஆட்டை கொண்டு வரணும் அப்படின்னு வெளியில் போய் வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு போய் ஒரு அருமையான ஆட்டை காட்டில் போய் ஆட்டை பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு. காட்டில் ஆடுகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆடுகளை கொண்டு வர வேண்டும் என்று அவர் போயிட்டார். இதை யார் கேட்டுக்கிட்டு இருக்கிறா? அவங்க மனைவி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே தன்னுடைய இளைய மகனை அணைத்துட்டே, இங்கே வா சீக்கிரமா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆடு அறு. என்ன என்னம்மா அறு? முதலாவது அறுத்து சமை என்று அருமையாக சமைத்து அவங்களும் கூடாமடன்னு எல்லா வேலையும் சமைத்து பொறிச்சு கிரிச்சு அருமையான உணவுகளை கொண்டு வந்து தயார்படுத்தியதுக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், அவங்க மென்மையாக இருப்பாங்க. அவங்களுடைய உடம்பு வந்து மென்மையான உடம்பு. ஈஸ் வந்து ரொம்ப அழகாக இருப்பார். ரெண்டாவது உடம்பு முழுவதும் கருகரு நல்ல முடியாக இருக்கும். எனவே என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா ஒரு போர்வை, இந்த முடிகள் இருக்கக்கூடிய கம்பளி போர்வை எடுத்து நினைச்சா கிழிச்சு அவங்க உடம்புல ஒட்டுனாங்க. உடம்பெல்லாம் ஒட்டி நல்ல முடிகள் இருக்கிற மாதிரி தடவனா, ஏன்னா பார்வை தான் சரியா தெரியாதே. நேராக கொண்டு வந்து, அத்தா இந்த மாதிரி நான் உணவு கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் கேட்டீங்களே இந்த உணவு கொண்டு வந்திருக்கிறேன். உணவு கேட்க தானே செஞ்சாங்க, அவங்ககிட்ட கேட்கல, தன்னுடைய மூத்த மகன்கிட்ட கேட்டாங்க. ஆனாலும் இவர் வந்து சொன்னாங்க, உணவு கொண்டு கேட்டீங்களே கொண்டு வந்திருக்கிறேன்னு போய் கொடுப்பா அப்படின்னு கொண்டு வந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அப்படியே தடவி பார்க்குறாங்க, உடம்பெல்லாம் தடவி பார்த்துட்டு சொன்னாங்க, சவுத்து சவுத்து யாக்கூப், சத்தத்தை பார்த்தா யாக்கூப் மாதிரி இருக்குது, தொட்டு பார்த்தா ஈசு மாதிரி இருக்குது. அப்படித்தான இருக்கும். அம்மா தந்திரம் செய்கிறாங்க. ஏன்னா உணவு கொடுக்கறது பெரிய மேட்டர் இல்லை, உணவுக்கு பிறகு ஒரு துவா கேட்பேன்னு அவங்க சொல்லிட்டாங்க.
உனக்காக பிரத்யேகமாக ஒரு ஸ்பெஷல் துவா கேட்பேன் என்று அவர்கள் குறிப்பிட்டதனால் அந்த துவாவை தன்னுடைய இளைய மகன் பெற வேண்டும் என்ற ஆவலில் அவங்க போய் கேட்டாங்க. போய் உட்கார் அப்படின்ட்டாங்க. போய் உட்காந்துட்டாங்க. நான் அத்தா சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன். சவுண்டு வருது இல்லை? அத்தா சாப்பாடு கொண்டு வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தடவி பார்க்குறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்களுடைய தந்தையார் தடவி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, சவுத்துஹு சவுத்து யூசுஃப். யூசுஃபுடைய சத்தம் மாதிரி இருக்குது, ஆனால் தொட்டு பார்த்தா மஸ் பார்த்தா ஈசு மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஆனாலும் எதுவும் சொல்லலை. சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிட்டாங்க, ஒரு துவாவை கேட்டாங்க. அப்போ எந்த அற்புதமான ஒரு துவாவை அவர்கள் கேட்குறார்கள். யா அல்லாஹ், இவருடைய சந்ததிகளிலிருந்து நபிமார்களை கொண்டு வருவாயாக. எவ்வளோ பெரிய பாக்கியம், சந்ததிகளிலிருந்து சாலிஹான நன்மக்களை கொண்டு வருவாயாக. இவரை ரப்புல் ஆலமீன் எல்லா மக்களும் போற்றக்கூடியவராக நீ ஆக்கி வைப்பாயாக என்று பலவேறு அற்புதமான பிரார்த்தனைகளை கேட்டாங்க. நபிமார்களுக்கு என்று அல்லாஹு தஆலா சில சொந்தமான பிரார்த்தனைகளை கொடுத்துருக்கிறான். அவங்க வந்து தன்னுடைய சொந்தத்துக்கும் கேட்கலாம், தன்னுடைய குடும்பத்தாருக்காக கேட்கலாம், தன்னுடைய சமூகத்திற்காக கேட்கலாம். அது அவங்களுடைய இஷ்டம். லிக்குல்லி நபியின் தாவா, எல்லா நபிமார்களுக்கும் பிரத்யேகமான ஒரு துவாவை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஏன்னா அவங்களுடைய அவங்கள நேசிக்கிறான். அவங்க அவ்வளோ தூய்மையாக வாழ்ந்தார்கள், பாவத்தையின் பக்கம் நெருங்கியும் போகாதவர்கள், அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக வழிபட்டு நடந்தார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அல்லாஹு தஆலா அவர்களுக்குன்னு ஒரு சிறப்பு பரிசுகளை வழங்கினான், பரிசை வழங்கினான். அந்த பரிசு என்பது துஆவுன் முஸ்தஜாப், அங்கீகரிக்கப்பட்ட பிரார்த்தனை. அதை யாருக்காகவும் எதுக்காகவும் அவங்க கேட்கலாம், தனக்காகவும் கேட்கலாம், தன் மக்களுக்காக, குடும்பத்திற்காக, கோத்திரத்திற்காக, சமூகத்திற்காக, உலக மக்களுக்காக, யாருக்காகவும் கேட்கலாம். அது அவங்க இஷ்டத்தில் உள்ளது, எதை கேட்கலாம், எதையும் கேட்கலாம். அப்படி ஒரு ஸ்பெஷலாக கொடுத்துருந்தான். எல்லா நபிமார்களும் துவாவை கேட்டு முடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு நபி மட்டும்தான் அந்த துவாவை கேட்கவே இல்லை. அந்த துவா மாத்திரம் பாக்கி இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அந்த துவாவை நான் மறைத்து வைத்து கொண்டேன், தன் மக்களுக்காக கேட்கவில்லை, அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்காக கேட்கல, இந்த சமூகத்திற்காகவும் கேட்கல, யாருக்காகவும் கேட்கவில்லை. நான் அதை மறைத்து வைத்திருக்கிறேன், ஒழித்து வைத்திருக்கிறேன். அந்த ஒன்றை ஆகிரத்தில் என்னுடைய சமூகத்திற்காக நான் பயன்படுத்த வேண்டாம். அதானே தேவையான காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எவ்வளவு கிருபையான ஒரு நபி. என்னுடைய சமூகத்திற்காக அதை நான் ஒழித்து வைத்திருக்கிறேன், மறைத்து வைத்திருக்கிறேன் என்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறு உலகத்தில் எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறோம். எல்லாரும் இப்போ இந்த காலத்தில் எல்லாம் மூத்தா தான் போக போகிறோம், யாரும் ஹயாத்தாக இருக்க போகிறதில்ல. ஆனால் அன்றைய காலம் மரணம் இல்லாத ஒரு காலம் இல்லையா? அந்த காலகட்டத்தில் என்னுடைய சமூகத்திற்காக அதை நான் பிரயோகிப்பேன் என்றார்கள். அப்படி ஒரு துவாவை இவங்க கேட்டுட்டாங்க. யாருக்காக கேட்டாங்க? தன்னுடைய இளைய மகனுக்காக, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. கேட்டது உடனே அம்மாவுக்கு சந்தோஷம், கேட்ட துவா பாக்கியம் கிடச்சிருச்சு இல்லை. அருமையான பெருமக்களே, துவாவினுடைய விஷயத்தில் நாம் பெரியவர்களிடத்தில் முந்திக்கிடணும். பெரியவர்களுடைய துவாக்களை நாம் பெறணும். அதெல்லாம் இந்த வரலாறு நமக்கு சுட்டுது. ஒரு இறைநேச செல்வர் நோன்பு வச்சுருக்கிறாங்க, சுண்ணத்தான நோன்பு, திங்கக்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் நோன்பு பிடிக்கிற சுண்ணத்து தானே. அந்த மாதிரி ஒரு சுண்ணத்தான நோன்பு வச்சுருக்கிறாங்க. தன்னுடைய நண்பர்களோடு ஒரு மாலை பொழுது மகரிபு நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் கடைத்தெருவில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். கடைத்தெருவிலிருந்து ஒரு சப்தம் வருகிறது, மையஷரபு ஹாதல் மா யர்ஹமுஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்வானாக, யார் என் கையில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாகன்னு ஒரு துவாவை செஞ்சாங்க. இப்போ இந்த தண்ணியை குடிக்கிறங்கிற விஷயங்கள்லாம் அது தனியாக ஒரு சப்ஜெக்டாக பேசுறது, இப்போ அது லேசான விஷயம் இல்லை. தண்ணியினுடைய பிரச்சனை, தண்ணியினால் வாழ்வு, தண்ணியினால் சண்டை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம்தான். இன்னொரு யுத்தம் இந்த உலகத்தில், உலக யுத்தம் நடக்கிறதாக இருந்தால் அது தண்ணீருக்காக நடக்கும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இன்னொரு யுத்தம் உலக யுத்தம், உலக மகா யுத்தம் நடப்பதாக இருந்தால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். எனவே தண்ணீரினுடைய தேவை எல்லா காலத்திலும் ஒரு வித்தியாசமாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. எனவே அதை பற்றி நான் விவரிக்க நேரமில்லை. ஆனால் அப்படி ஒரு தண்ணியை யார் குடிக்கிறாங்களோ, ஏன் அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறலாம் பின்னால் உள்ள விஷயம். கேட்டாங்க, யார் மையஷரபு ஹாதல்மா, என் கையில் தண்ணி இருக்குது, யார் இந்த தண்ணியை குடிக்கிறாங்களோ அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்வானாண்டாங்க. இந்த மகான் போய் உடனே வாங்கி தண்ணியை குடிச்சிட்டாங்க. நோன்பு போயிடுச்சு, நோவு முறிஞ்சு போச்சு. பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, என்ன ஹஸ்ரத் இப்படி செஞ்சிட்டீங்க,
நோன்பு திறக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு 15-20 நிமிஷம் தான் இருக்குது, அழகாக நோன்பு முடிச்சிருக்கலாமே, நீங்கள் இப்படி செஞ்சு போட்டீங்களே அப்படிங்கும்போது அது சரிதான், ஆனால் அந்த துவா எனக்கு கிடைக்குமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரஹமத்து நான் வைத்திருக்கக்கூடிய இந்த நோன்பை விட அந்த நோன்பில் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேனே, அதை விட அல்லாஹ்வினுடைய ரஹமத்தில் நான் கூடுதல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் அதான் உண்மை, அந்த யதார்த்தம் நமக்கு வரணும். அல்லாஹ்வினுடைய ரஹமத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை வர வேண்டும், அதை பெற வேண்டும் என்பதில் நாம் முன்னெடுப்பு செய்ய வேண்டும். அவங்க குடித்தாங்க, அவங்க மௌத்தானதுக்கு பிறகு ஒரு கனவுல அவங்க காணப்பட்டது, சொர்க்கலோகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, இந்த அந்தஸ்தை நீங்கள் அடைகிறதுக்கு என்ன காரணங்கும் போது, ரஜா அல்லி ஹாத துவா, அந்த துவாவை நான் ஆதரவு வைத்ததால் அல்லாஹ் என்னுடைய ஆதரவை வீணடிக்கவில்லை, என்னை மகத்தான இடத்துல வச்சிருக்கிறான், அந்த நோன்பை நான் நோற்றிருந்தாலும் இவ்வளோ மகத்தான இடம் எனக்கு கிடச்சிருக்காதுன்னாங்க. எனவே துவாக்களை பெறுவதிலே நாம் முனைந்து கொள்ள வேண்டும். 4 பேர் இருந்து துவா செய்கிறோன்னு சொன்னால் ஒருத்தர் துவா செய்கிறாரு, இன்னொருத்தர் ஆமின்னு சொல்கிறார், அதில் முந்திக்கிடணும். நம்ம தனியாக நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது, நமக்கு அந்த துவா தேவையில்லைன்னு ஒதுங்கக்கூடாது. துவாக்கள் முக்கியமானது, பெருமக்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரமானது. அந்த துவாவை புறக்கணிப்பவர் அந்த நசீபை பாக்கியத்தை இழந்தவராக ஆகிவிடுகிறார் என்பதில் கவனமாக இருக்கணும். இந்த சமூகம் இப்படிப்பட்ட அந்த துவாக்களை பெறாமல் இருப்பதற்காக சில சூழ்ச்சிகள் உருவாக்கப்பட்டு விட்டது. அந்த சூழ்ச்சிகளை உடைத்து விட்டு இந்த சமுதாயம் வெளியே வர வேண்டும் என்று சொல்கிறோம். பெரிய பாக்கியமானது அது. எனவே இந்த நல்லோர்களினுடைய துவாக்களில் நாம் இணைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதை நசீபாக்கி வைப்பானாக. இப்போ அந்த துவா இவங்களுக்கு கிடைச்சிருச்சு, கொஞ்சம் நேரம் இருக்கும், எல்லாமே துவாலாம் கேட்டு முடிஞ்சு போயாச்சு. இப்போ ஈஸ் வர்றார், அவர் நல்லா ஆடலாம் சமைச்சு சமைச்சு சூப்பராக கொண்டு வந்து அத்தான் இருந்தாங்க பாப்பா அப்படின்னாங்க வைக்கிறாங்க. என்னப்பா நீ ஏற்கனவே அந்த சாப்பாடெலாம் வந்து துவாலம் செஞ்சு முடிச்சிட்டானே, ஏற்கனவே சாப்பாடு வந்துதா, துவா செஞ்சு முடிச்சிட்டிங்களா? யார் யார், நீ இல்லையா? நான் இல்லையே. அப்போவே எனக்கு சந்தேகம் இருந்தது, சத்தத்தை பார்த்தா யூசுஃபுடைய சத்தம், உன்னை தொட்டு அவரை தொட்டு பார்த்தா உன்ன மாதிரி இருந்தது, நீ தானே ஈஸ், இப்போ தான் உன்னுடைய சத்தம் எனக்கு விளங்குது. அவருக்கு விளங்கிடுச்சு, தன்னுடைய தம்பி தன்னை முந்தி விட்டார், ஈஸ் கொஞ்சம் முரட்டார், நேரம் எழுந்து போனார். என்ன நடந்தது, இந்த வேலை நீ ஏன் செஞ்ச, உங்ககிட்ட கேட்டாங்களா அத்தா, சாப்பாடு உங்ககிட்ட கேட்டாங்களா? இல்லை. பிறகு அம்மா தான் சொன்னாங்க. அம்மா ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, அவர் சொல்லிட்டாரு, அத்தா கடைசி காலத்தை நெருங்கியிருக்கிறார் நம்முடைய தந்தை, வாழ்வினுடைய இறுதி பகுதி நெருங்கியிருக்கிறார், அவர் மரணித்ததற்கு பிறகு மறுநாள் என்னுடைய முதல் வேலை உன்னை கொள்வதுதான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கையை காட்டி சொல்கிறாரு, உன்னை கொள்வதுதான் என்னுடைய முதல் வேலை, என முரட்டு ஆசாமி, உன்னை நான் கொன்று விடுவேன், அதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டார். அம்மாவுக்கு பயம் வந்துட்டு, இவன் செஞ்சாலும் செஞ்சு போடுவான் அந்த மாதிரி பையன் அப்படின்ட்டு அவன் வெளியே போயிருக்கும்போது, இங்கே வா தம்பி, நீ இங்கே இருக்காத, உனக்கு பெரிய ஆபத்து, இவன் இருக்க விடமாட்டான், நீ நேரப்போ உன்னுடைய மாமா என்னுடைய சகோதரர் லாபான் என்று சொல்லக்கூடியவர் இந்த ஹர்ரான் என்ற இடத்துல இருக்கிறார், உன்னுடைய மாமா அவர் ஹர்ரான் என்ற இடத்துல இருக்கிறார், அந்த இடத்துக்கு நீ என்ன செய், நீ போ, அங்கே போனால் அவர் உன்னை நல்லா பார்த்துக்கிடுவார், ஏன்னா அம்மாவுடைய சகோதரர் சீனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாய் மாமாவாக இருக்கக்கூடியவர். எனவே இந்த லாபானிடம் இசே ஹர்ரான் என்ற இடத்துல இருக்கிறார், மூச்சு முறை இல்லாமல் நீ போயிடு, இப்போவே கிளம்பி போயிடுது, 2-3 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, இதோட போயிடுப்பா அப்படின்னு எதை கையில் கொடுத்து அனுப்பிட்டாங்க. இல்லைன்னா உன்னுடைய உயிருக்கு ஆபத்து, அவன் விடமாட்டான், அவன் முரட்டு போய, எனக்கு தெரியும், நான் தானே பெற்றிருக்கிறேன் அவனை, அவனை எனக்கு தெரியும், எனவே நீ இருக்காது என்று அனுப்பி வைத்து விட்டார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உடனே அங்கேருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. புறப்பட்டு போனாங்க, கொஞ்சம் தூரம் போனதற்கு பிறகு களைப்படைந்தார்கள், ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலையில் வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன்னு படுத்து தூங்கிட்டாங்க. தூக்கத்தில் ஒரு அற்புதமான கனவு, மேராஜ், மேராஜ் என்றால் ஏணின்னு அர்த்தம், உருஜுனா ஏறி செல்லுதல், ஒரு அற்புதமான ஏணி கொண்டு வரப்பட்டு பூமிக்கும் வானுக்கும் இடையிலே ஏணி, அந்த ஏணியிலிருந்து மலக்குமார்கள் கீழே இறங்குகிறார்கள், மலக்குமார்கள் இறங்கியவர்கள் ஏறி செல்கிறார்கள், இப்படி ஏறுவதும் இறங்குவதுமாக அங்கே இருக்கிறது. அந்த ஏணியும் அழகான ஒரு ஏணியாக இருக்கிறது. அல்லாஹ் அந்த இடத்திலே யா யாக்கூப் யாக்கூபே அல்லாஹ் அழைக்கிறான், கனவுலேயே சப்தம் வருது, யுஹாதிபு யகூலு இன்னி சவுபாரிகு அலைக வ உக்ஸிரு ذுரியதக, உங்க அத்தா உனக்கு துஆ செஞ்சிட்டாங்கல்ல, அந்த அடிப்படையில் உனக்கு நான் அதிகமான பரக்கத்துகளை செய்வேன், உன்னுடைய சந்ததிகளை நான் அதிகப்படுத்துவேன், பரக்கத்தாக ஆக்கி வைப்பேன், செல்வ செழிப்பாக ஆக்கி வைப்பேன் என்று அவர்கள் அப்படி அல்லாஹ் அவங்களோட பேசுகிறான்.
முழித்த உடனே அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷம்னா தாங்க முடியல. அல்லாஹோடு வசனிக்கக்கூட அல்லாஹ் நம்ம இடத்துல என்ன செஞ்சுக்கான் செய்தியை சொல்லியிருக்கிறான். ஒரு அற்புதமான காட்சியை நாம் கண்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கு மனநிறைவும் மிகப்பெரிய சந்தோஷம். அவங்க சொன்னாங்களாம், வாஜ்அலுலக யா ரப், என்னுடைய இறைவனே, வாஜ்அலுலக ஹாதிஹில் அர்த் ஒலி ஆக்கபிக்க மிம்பாதிக், இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் அந்த கனவுல தொடரு, இந்த பூமியையும் இந்த பூமியை உங்களுக்காகவும் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய உன்னுடைய சந்ததிகளுக்காகவும் இந்த பூமியை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்த பொழுது விழித்து சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் அவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்தில் பைத்துல் ஈல், பைத்துல் ஈல் என்ற ஒரு பள்ளிவாசலை நான் எழுப்புவேன். என்னுடைய சொத்துக்களில் பத்தில் ஒரு பங்கை, ஒஷூர் பத்தில் ஒரு பங்கை, அல்லாஹ் எனக்கு என்ன பரக்கத்தை செய்தாலும் சரி, அது ஆடோ மாடோ ஒட்டகமோ பணமோ விவசாயமோ எதுவாக இருந்தாலும் பத்தில் ஒன்றை நான் என்ன செய்து விடுவேன், நான் கொடுத்து விடுவேன் ஜகாத்தாக. அவங்க கூட நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க, அவங்களே ஏற்படுத்துறாங்க, அது வரைக்கும் அப்படி இல்லை, பத்தில் ஒரு பங்கை நான் அல்லாஹ்வுக்காக கொடுத்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு தான் கண்ட அந்த கல்லுக்கு ஒரு அடையாளமாக எண்ணெயும் பூசி உதைச்சிட்டு இந்த இடத்துல அந்த கல்லை திருப்பி வரணுமா இல்லையா, வரும்பொழுது இந்த இடத்துல பள்ளியை நான் கெட்டுவேன் என்றார்கள். ஈல் என்று சொன்னால் அந்த பாஷையில், சுரியானி பாஷையில் அல்லாஹ் என்ற அர்த்தம், நம்ம கடவுள் இறைவன் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி ஈல் என்றால் கடவுள் அர்த்தம், பைத்துல்லாஹ் அதான் பைத்துல் ஈல் என்று அதற்கு பொருள். இப்படி ஒரு பள்ளியை நான் கட்டுவேன் என்று, அதோடு மாத்திரமல்லாமல் என்னுடைய வருமானம் என்னுடைய சொத்து சுகம் அத்தனையிலும் பத்தில் ஒரு பங்கை அல்லாஹ்வுக்கு நான் கொடுத்துருவேன். நமக்கு 40%, நமக்கு 40%, 100%-ல 2.5% தான் நம்ம ஜக்காத்து கொடுக்குறோம், 40%-ல் 1%, 80%-ல் 2%, 100%-ல் 2.5%. ஆனால் அவர்கள் 10%-ஐ விதியாக்கினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துலேயும் அப்படி தான் 10% இருந்தது. நமக்கு 2.5% அல்லாஹ் ரொம்ப லேசாக்கியிருக்கிறான், ரொம்ப அற்புதமான மார்க்கம், எளிமையான மார்க்கம் இது. இந்த 2.5% கூட கொடுப்பதற்கு எத்தனை செல்வந்தர்களுக்கு மனம் இருக்கிறது? ஒன்று நம்ம கொண்டு வந்ததில்லை, அவன் நம்ம வேலையால வச்சிருக்கிறான். இந்த எஜமானன் ஒரு தொழிலே நாம் இருக்கிறோம், ஒரு கம்பெனியில் இருக்கிறோம், கம்பல் இருக்கக்கூடிய முதலாளி 1 லட்சம் ரூபாயை கையில் தந்து, இந்தா அந்த 1 லட்சம் ரூபா தந்திருக்கிறேன், நீ ஒரு 5000 ரூபா வச்சுக்க, அவருக்கு ஒரு 10000 ரூபா, அவருக்கு ஒரு 20000 ரூபா, இவருக்கு ஒரு 25000 ரூபா கொடு என்று சொன்னால் கொடுப்போமா இல்லையா? அது போன்றது நல்லா உனக்கு ஒரு கையில் என்ன 100 ரூபாய் தந்திருக்கிறேன், 97.5 ரூபாயை நீ எடுத்துக்கொண்டு 2.5 ரூபாயை நீ யாருக்காவது கொடு. இந்த 2.5% கொடுக்க சொல்கிறான், 97.5% நமக்குன்னு தர்றான். ஆனால் அதில் என்ன தில்லுமுழுகள் நடக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, அந்த காலத்தில் 10% இருந்தது. அப்படி ஒரு துவாவை அல்லாஹ்விடத்தில் ஒரு வாக்கை கொடுத்து விட்டு நேர்ச்சியை செய்துட்டு அவங்க ஹர்ரானுக்கு வந்துட்டாங்க. வந்தா லாபான் மாமா, அந்த மாமா வீட்டில் மாமா அந்த சமயத்தில் இல்லை, மாமாவுடைய பெண் மக்கள் இருக்கிறாங்க, அம்மா சொல்லி தான் அனுப்புகிறாங்க, ரிஃப்கா சொல்லி அனுப்புகிறாங்க, தம்பி நீ போகும் பொழுது அங்கே மாமாவுக்கு 2 பெண் மக்கள் இருக்கிறாங்க, உன்னுடைய முறப்பொண்ணு, அந்த பொண்ணில் ஒரு பொண்ணை நீ கல்யாணம் முடிச்சுக்கிடலாம், அதுவும் உனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. உனக்கு கண்டிப்பாக உனக்கு தாய் மாமா இல்லையா, நிச்சயமாக என்னுடைய சகோதரர் உனக்கு கல்யாணம் முடிச்சு தருவார் என்றெல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கே போனால் வீட்டு கதவை தட்டுறாங்க, கதவை திறக்கிறது இளைய பெண்மணி, மூத்த பெண்மணி பெயர் லயா, 2வது பெண்மணி பெயர், இளைய பெண்மணி பெயர் ராகில், அவங்க கொஞ்சம் இளமை. இந்த ராகில் தான் கதவை திறக்கிறாங்க. இளையப்பன் வந்து யார் கேட்குறா, நான் யாக்குபா, யாக்குபா வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு ஒன்று உபசரிப்பு நடக்குது. அப்புறம் மாமா வராங்க, மாமி எல்லாம் நடக்கிறாங்க, குடும்பத்தார்களாம் வந்தார்கள். அதற்கு பிறகு அந்த குடும்பத்தில் என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறாங்க. மாமா சொல்லிட்டாரு, தம்பி நீ இங்கே இரு, உனக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்குது, அழகான முறையில் இருந்துக்க, சாப்பிடு கூட எல்லாம் சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் காலம் போனதற்கு பிறகு கல்யாணத்துக்குண்டான பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி உங்கள் அம்மா சொல்லி அனுப்புனதையும் எனக்கு தெரியும், இப்படி சொல்லியிருக்கேன், அந்த செய்தி எனக்கு வந்து சேர்ந்தது, நான் கல்யாணம் முடிக்கலாம், எனக்கு 2 மகள் இருக்கிறாங்க, லயா ராகில், இதில் உன்னுடைய பிரியம் என்னங்கும் போது எனக்கு ராகில தான் கல்யாணம் முடிச்சு தாங்க, இளைய பெண்ணை கல்யாணம் முடிச்சு தாங்கன்னு கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்டாங்கன்னு கேட்டால், லயா அவங்கள பொறுத்த வரைக்கும், மூத்த மகளை பொறுத்த வரைக்கும் பார்வை கொஞ்சம் குறைவு, தோற்றத்தாலும் கொஞ்சம் அழகற்ற தன்மை, ராகையில் பொறுத்த வரைக்கும் துண்டு துண்டு இருப்பாங்க, ஆள் அப்படி ஒரு அழகு, இது எல்லாருக்கும் உள்ளது தானே, ஆகவே அழகான நல்ல பார்வையுள்ள துண்டு துண்டு இருக்கக்கூடிய விவரமான ராகில் அந்த இளைய பிள்ளையே எனக்கு கல்யாணம் முடிச்சு தாங்கன்னாங்க.
மூத்த பிள்ளையை வச்சுட்டு இளைய பிள்ளையை கல்யாணம் முடிக்கிறது கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் ஒன்றும் சொல்லிக்கிடல அப்படின்னு சொன்னால், 7 வருஷம் என்னுடைய ஆடுகளை நீ மேய்க்கணும். யார் சொல்கிறா? லாபா மாமாக்காரர் சொல்கிறாரு. 7 வருஷம் அந்த காலத்தில் அதுதான் மகரா இருந்தது. ஆடை மேய்க்கிறது மாடை மேய்க்கிறது தான் மகர். இந்த காலத்தில் யாராவது ஆடு மேய்ச்சிட்டு வான்னு சொன்னால் எவராது மகருக்கு நடக்குமா கதை? வேலையை பண்ண போயிடுவான். கா தர்ற காசை வாங்கிட்டு போவியா, ஆடு மேய்க்க சொல்கிறியா மாடு மேய்க்க சொல்கிறியா? அந்த காலத்தில் அது இருந்தது. 7 ஆண்டு காலங்கள் என்ன செஞ்சாங்க, ஆடுகளை மேய்த்ததற்கு பிறகு கல்யாண ஏற்பாடு. 7 வருஷம் முடிஞ்சது, கல்யாண ஏற்பாடு நடந்தது. அந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் முடிஞ்ச உடனே இரவில் கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. இரவு வேளையில் அந்த மனைவி கொண்டு வந்து உள்ள ரூமில் விட்டுட்டாங்க. காலையில் முழிச்சு பார்த்தா அது இளைய மகள் அல்ல, மூத்த மகள். அது இளைய மகள் இல்லை. எந்த மகள் வேணான்னு சொல்லிட்டு இளைய மகள் வேணும்னு கேட்டாங்களோ, ராகியில் கேட்டாங்களோ, ராகியில் இல்லை, தன்னுடைய வாழ்ந்தது. அந்த இரவு வாழ்க்கை நடந்திருக்கிறது. அந்த வாழ்க்கை மூத்த மகளோடு தான் நடத்தியிருக்கிறாங்க. ஏன்னா இரவு இருட்டு தானே, அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் வெளிச்சங்கள் கிடையாது. அதை திட்டமிட்டு தான் அவர் செய்திருக்கிறார். யார்? லாபான் மாமாக்காரர். இவங்களுக்கு அப்படியே கொதிச்சு போய்ட்டு நேரம் மாமாட்ட வந்தாங்க. மாமா இப்படி மோசடி செஞ்சிட்டீங்களே, வாக்கு மோசடி செய்து விட்டீர்கள். இளைய மகளை எனக்கு ராகிலை கட்டித்தருவதாக சொல்லிவிட்டு லயாவை நீங்கள் கட்டி வச்சிருக்கீங்க, எந்த விதத்தில் நியாயம்? இது சரியா, இது முறையாகுமா என்று சொல்லும் பொழுது, அப்போ அவன் சொன்னாங்க, தம்பி அது தெரியுது எனக்கு, நீ கொஞ்சம் யோசி. நீ யோசிக்கணும் இல்லை, அந்த நீக்காக செல்லுபடி ஆகும் அந்த காலத்தில் அவங்களுடைய சரியத்தில். இன்னொரு செய்தி நம்ம அதில் சொல்ல இருக்கிறோம். மூத்த மகள் இருக்கும் பொழுது இளைய மகளை நான் உனக்கு கல்யாணம் முடித்து தந்தா, இந்த மூத்த மகளை யாராக கல்யாணம் முடிப்பாங்களா? ஏற்கனவே அழகும் குறைவாக இருக்குது, அந்த பிள்ளைகிட்ட அழகும் குறைவாக இருக்குது, பார்வை கொஞ்சம் குறைவாக இருக்குது. இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கக்கூடிய பெண்ணை விட்டு விட்டு உனக்கு அழகான பெண்ணை, இளைய பெண்ணை கல்யாணம் முடித்து தந்தால் அந்த பெண்ணை யாராவது கல்யாணம் முடிக்க வருவாங்களா? நீனே சொல். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீ, இரத்த பந்தத்தில் உள்ள நீ, உனக்கு முறைப்பெண், நீனே அந்த பெண்ணை முடிக்க மாட்டேன் என்று சொன்னதற்கு பிறகு யார் முடிக்க வருவா? எனவே தான் உன் தலையில் கேட்டேன். இப்போ என்ன, தங்கச்சியை முடிக்கணுமா? உனக்கு அந்த பெண் தானே வேணும், முடிச்சு தர்றேன். ஆனால் அதுக்கு ஒரு 7 வருஷம் நீ ஆடு மேய்க்கணும். அதுக்கும் ஒரு 7 வருஷம் ஆடு மேய்க்க வேண்டும் என்று சொன்னதும் இன்னொரு 7 வருஷம் ஆடு மேய்ச்சி ரெண்டாவது என்ன தங்கச்சியை கல்யாணம் முடித்தாங்க. இப்போ நம்ம விளங்கிக்கிடணும், அவர்களுடைய ஷரியத், ஷரியத்து இஸ்ஹாக் அலை இஸ்லாம், ஷரியத்து யாக்கூப் அலை இஸ்லாமுடைய ஷரியத்தில் அக்காவையும் தங்கச்சியும் என்ன செய்யலாம், ஒரே நபரில் ஒரு ஹயாத்தாக இருக்கும்போது கல்யாணம் முடிக்கலாம். நம்ம கல்யாணம் முடிக்க இயலாது, ஹராம், அந்த நிக்காஹ் செல்லுபடி ஆகாது. 2 கல்யாணம் முடிக்கலாம், 3 கல்யாணம் முடிக்கலாம், 4 கல்யாணம் முடிக்கலாம். ஷரியத்தில் அது ஆகமாக்கப்பட்டது. 1, 2, 3, 4 கல்யாணம் வரை ஒரு ஆண் கல்யாணம் முடிக்கலாம். அதற்கு நிபந்தனைகள் இருக்குது. எல்லோரும் 4 கல்யாணம் முடிக்கணுங்கிறலாம் கிடையாது, அதற்கெல்லாம் நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு 4 கல்யாணம் வரை முடிக்கலாம். ஆனால் 2 சகோதரிகளை, ஒன்றாக பிறந்த 2 சகோதரிகளை ஒருத்தர் திருமணம் முடிக்க முடியாது. இதை, இந்த சட்டத்தை நம்ம தெளிவாக விளங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு வழிமுறையை நான் சொல்கிறேன். இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு இருந்தால், நம்ம ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கிறோம், ஒருத்தர் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கிறார், இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிப்பதாக இருந்தால், இந்த கல்யாணம் முடித்த பெண்ணை ஒரு ஆண் என்று கருதிக்கங்க. இந்த பெண்ணை ஒரு ஆண் என்று, அந்த மனைவியை ஒரு ஆண் என்று கருதிக்கிடணும். இந்த பெண் யாரையெல்லாம் கல்யாணம் முடிக்க முடியாதோ, அவங்க முடிக்க முடியாதுல்ல, அவங்க அண்ணனை முடிக்க முடியுமா? இந்த பெண் அவங்க ஒரு ஆண்டு வச்சுக்கிட்டு அவங்களுடைய சகோதரியை முடிக்க முடியுமா? அவங்களுடைய மாமியை முடிக்க முடியுமா? இந்த பெண் ஆணாக நாம் கவனத்திலே கொண்டு, கற்பனையில் கொண்டு, இந்த கல்யாணம் முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண்ணை ஒரு ஆணாக நாம் கற்பனை செய்து கொண்டு, இந்த பெண் யாரையெல்லாம் திருமணம் முடிக்க முடியாதோ அந்த பெண்களையெல்லாம் இந்த பெண்ணோடு சேர்த்து இன்னொரு கல்யாணம் முடிக்க முடியாது. நல்ல வழங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தர் இருக்கிறார், இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், என்னுடைய மனைவி அவளை ஆணாக நினைத்து கொள்வோம், இவன் ஆணாக வச்சுக்கிட்டு இவன் இந்த குடும்பத்தில் எந்தெந்த உறவுகளெல்லாம் கல்யாணம் முடிக்க முடியாதோ அந்த பெண்களையெல்லாம் இன்னொரு மறுமணம் நான் செய்ய முடியாது. இது ஷரியத்தினுடைய சட்டம், ரசூலுல்லாவுடைய மார்க்கத்தினுடைய சட்டம். ஆனால் அங்கே அப்படி இல்லை, 2 சகோதரிகளை கல்யாணம் முடிக்கலாம். எனவே 7 வருடங்கள் கடந்ததற்கு பிறகு ராகில் கல்யாணம் முடித்து கொடுக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு 2 அடிமை பெண்களையும் கொடுத்தார். இதெல்லாம் நீண்ட வரலாறு. இதில் பிரச்சனை உருவாக ஆரம்பித்தது எப்படி என்றால், முதல் மனைவி லயா,
அவர்களுக்கு முதலாவது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறகு ரூபீல் அப்படின்னு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. அதற்கு பிறகு ஷம்ஊன்னு ரெண்டாவது ஆம்பளை பிள்ளை பிறகுது. இந்த ரெண்டாவது பொண்ணு அழகான பொண்ணு இருக்கிறாங்களே அவங்களுக்கு குழந்தைய பிறகையில் ராகில் ரொம்ப அழகான அற்புதமான பெண், அவ்வளவு வடிவான பெண், ஆனால் குழந்தை பிறக்க இல்லை. மூன்றாவது லாவா அன்று குழந்தை பிறக்குது. யகூதா, அயாசாஹிர், ஜாபிலூன் என்று வரிசையாக ஆம்பளை பிள்ளைகளாக வருது. அதுக்கு பிறகு தீனா அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளையும் பிறக்குது. பிள்ளைகளாக பெற்றுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பெரிய வேதனையாக போச்சு. யாருக்கு? ராகிலுக்கு. நமக்கு ஒரு குழந்தை பிறக்க இல்லையே. நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், நீண்ட காலம் சுஜூதிலே திரும்ப 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 விழுந்து, இறைவா சும்மா தஅத்தில்லாஹ ராஹில் ஐயஹபலஹா உலாமம்மி யாக்கூப், யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் மூலமாக இறைவா எனக்கு ஒரு அழகிய குழந்தை தந்திர ரஹ்மானே என்று கதறி கதறி கேட்டான். இந்த குழந்தைகள் இல்லாத பெண்கள் முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம், முதல் விஷயமே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவது. அதுக்கு பிறகு தான் மருத்துவம். முதல்ல நீங்கள் மருத்துவம் போனீங்கன்னு வைங்க, டவுட் ஆகிடும். உங்களை குழந்தை கிடைக்குமா கிடைக்காதங்கிறதுல சந்தேகம் வந்துடும். அல்லாஹ்விடத்தில் தவக்கல் வைத்து என் ரப்பு எனக்கு தருவான், குழந்தை இல்லைன்னு அல்லாஹ் தீர்மானிச்சான்னு வைங்க, எந்த மருத்துவரிடம் போனாலும் குழந்தை கிடைக்குமா? கிடைக்க போகிறதில்லை. ஆனால் அவன் நினைத்தால் தான் செய்த தீர்மானத்தை மாற்ற முடியுமா இல்லையா? எனவே அருமை தாய்மார்களாக இருக்கட்டும், தந்தைமார்கள் ஆண்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம கேட்கறது, குழந்தை இல்லாதவர்கள் முதலாவதாக வேண்டுதல் வைக்க வேண்டியது ரப்பிடத்தில், அல்லாஹ்விடத்தில் வைங்க, நேர்ச்சைகளை செய்யுங்க. நான் இந்த குர்பான் கொடுப்பேன், இந்த ஏழைகளுக்கான இந்தந்த உணவுகளை நான் வழங்குவேன், இந்த கஷ்டத்தை அவர்களுக்கு நான் போக்கி வைப்பேன், இந்த குமரையை நான் கரையேற்றுவேன், அவர்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு இந்த மாதிரி எல்லாம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை தரப்போதுமானவன். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி இவர்கள் என்ன செஞ்சாங்க? குழந்தை இல்லாமல் இருந்தது, திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்தில் வேண்டினாங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவத்தால ஒரு குழந்தையை கொடுக்குறான். எப்படி குழந்தை பாருங்க, ஃபவலதத்து லஹு உலாமன் அலீமன் ஷரீஃபன் ஹசனன் ஜமீலன். அப்படி ஒரு பிள்ளையை கொடுத்துட்டான். ஏற்கனவே மாவு அழகு, அழகான பொண்ணு தானே, அழகுண்டால் சுதந்திரமான அழகு, சௌந்தரியமான அழகு, ஜமீலன் அலீமன் ஷரீஃபன் அற்புதமான ஒரு குழந்தையை கொடுத்துட்டான். அந்த குழந்தைக்கு பேர் வச்சாங்க யூசுப், யூசுப் அலை இஸ்லாம். அவங்க தான் நபிமார்கள் ரொம்ப அழகான நபி, ரொம்ப வடிவான நபி என்றெல்லாம் பெயர் பட்ட யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு ராகிலுக்கு குழந்தையாக பிறக்குது. அந்த குழந்தையை பார்த்து ரொம்ப அதிசயப்பட்டு போனாங்க. இவ்வளோ அழகா, எல்லாரும் திகைச்சாங்க, ஊர் மக்கள்லாம் திகைச்சு போனாங்க. இதுவரை கண்டிராத அழகாக இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள். அந்த குழந்தையும் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களும் வளர்ந்து வந்தார்கள். நாளடைவில் கொஞ்சம் காலம் போயிடுச்சு. போனதுக்கு பிறகு தன்னுடைய தாய் நாட்டுக்கு திருமணோடு யாக்கூப் அலை இஸ்லாம் அவங்களும் ஆசை. ஏன்னா அண்ணன் என்னை வெட்டி போடுவேன்னு சொன்னார்ல, அதில் வந்த ஆள் தானே, ஓடி வந்த ஆள் தானே, இதற்கு பிறகு திரும்பி போகணுன்னு ஆசை. இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, தன்னுடைய மாமாட்ட கேட்குறாங்க, மாமா நான் என்னுடைய மனைவி மக்களை அழைத்து கொண்டு என்னுடைய சொந்த ஊருக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் லாபான் சொன்னார், மருமகனே நீங்கள் வருக தந்ததுக்கு பிறகுதான் என்னுடைய சொத்துக்கள் பெருகியது. உங்களுடைய தூய்மை, நேர்மை, வாய்மை இவைகள் மூலமாக அல்லாஹ் எனக்கு நிறைய பரக்கத்துக்களை இறைவன் தந்திருக்கிறான். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னா, கொஞ்சம் புறப்புறது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலே கேட்டப்பட்ட பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, எனக்கு இந்த ஆட்டில் இது அதுன்னு சில இதுகளை கேட்டாங்க. எல்லாம் கொடுக்கப்பட்டது. இந்த கொடுக்கப்பட்ட அது தனியாக பிரிச்சிட்டாங்க. மாமாவே என்ன செஞ்சார், தன்னுடைய மருமகனுக்கு கொடுத்த சொத்தை தனியாக பிரிச்சிட்டார். மருமகனை இதெல்லாம் உங்களுக்கு. இதில் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இந்த லாபானுக்கு இருந்த சொத்து, அன்றைய காலத்தில் சொத்துன்னு சொன்னால் ஆடு மாடு ஒட்டகம் இதுதான் சொத்து, எந்த அளவுக்கு இருந்துன்னு சொன்னால் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அப்படி நிறைஞ்சிருக்கும், அடர்த்தியாக இருக்கும். அவ்வளவு லட்சக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும், பல லட்சம், அவ்வளவு பெரிய செல்வம். இதில் ஒரு சின்ன பகுதி என்ன செஞ்சார், அவர் கொடுத்தார். அவ்வளோதான் அவங்க கேட்டாங்க. கேட்டதை விட கொஞ்சம் கொடுத்தாங்க, கூடுதலாக கொடுத்தாருன்னு வைங்களேன், எனக்கு கொடுத்தாங்க ஒரு 50 ஆடு, ஒரு 100 மாடு, இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் என்ன நடந்தது, கொஞ்ச காலத்திலேயே அவைகளெல்லாம் குட்டிகளை போட்டு பெருக்கெடுத்து மாமாவினுடைய சொத்துக்களை விட அதிகமாகிடுச்சு. அல்லாஹ் அதில் பறக்க செஞ்சிட்டான். ஏற்கனவே அல்லாஹ் சொன்னான், உபாரிக்கல யாக்கூப், உங்களுக்கு நான் பறக்கத்து செய்வேன் என்று கனவின் மூலமாக சொன்னான் இல்லையா, அந்த கனவு உண்மையானதே. அதற்கு பிறகு அங்கிருந்து அவர்கள் என்ன செய்தார்கள், முறையாக புறப்பட்டு போகிறார்கள். சாயிர் என்ற இடத்திற்கு வர்றாங்க.
வந்ததற்கு பிறகு அங்கே ஒரு செய்தி வருது. ஆமாம், இப்போ நீங்கள் சொந்த ஊருக்கு வர்றீங்க, ஒரு ஆள் வந்து சந்திக்கிறார், சொந்த ஊருக்கு வர்றதெல்லாம் சரி, உங்கள் அண்ணன் அங்கே இருக்கிறார், அவர் தான் மிராசுதாராக உட்கார்ந்துருக்கிறார், அவர் தான் லீடராக தலைவராக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, பெரிய படையோட படை பலத்தோடு இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது இந்த தகவல் அங்கே போனால் என்ன ஆகும்? அநேகமாக இது வரைக்கும் உங்களுக்கு தகவல் போயிருக்குமே, அவரை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் குடும்ப கோத்திரத்தோடு தான் வர்றீங்க, அடிமைகளோடு வர்றீங்க, பெரிய வீரர்கள் இல்லை. ஆனால் பார்த்தா இங்கிருந்து அங்கே வரைக்கும் சொத்துக்கள் இருக்கிறது, ஆனால் அவர் பெரிய படையை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எப்படி சமாளிப்பேங்கன்னாலும் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அச்சம் வந்தது, ஒரு பயம் வந்தது. அல்லா அவர்த்தில் பிரார்த்தித்து அவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. போகும்பொழுது இடையில் இன்னொரு மனிதர் சந்திக்கிறார். அந்த மனிதரை சந்தித்த பொழுது யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆஹா, இவர் உளவாளி மாதிரி தெரிஞ்சுல, அந்த மனிதரோட சண்டைக்கு போகிறாங்க. ஒரு மனிதர் தானே சண்டைக்கு போட்ட பொழுது, சண்டையில் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் வெற்றி கொண்டாலும் கூட அந்த வந்த மனிதர் யாக்கூப் அலி இஸ்லாம் கூட முட்டுக்கால ஒரு அடி அடிச்சிட்டார், அதனால் கடுமையான பாதிக்கப்பட்டுட்டாங்க. அந்த வலதுகாலினுடைய முட்டு பகுதி, முழங்கால் பகுதி, குதிகால் வரைக்கும் பாதிக்கப்பட்டதாக ஆனது. ஆனால் வந்தது மனிதர் அல்ல, மலக்குங்கிறத யாக்கூப் அலி இஸ்லாம் வழங்கிட்டாங்க. இதனால் இந்த பனு இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ஒட்டவகமாக இருக்கட்டும், இந்த கால் இருக்கல முட்டுக்காலந்து குதிகாலுக்கு வரைக்கும் உள்ள அந்த இறைச்சியை சாப்பிட மாட்டாங்க, அது தூக்கி பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஏன்னா அந்த சந்ததியில் தானே இவங்க வர்றாங்க, பனு இஸ்ரவேலர்கள் அந்த சந்ததியில் வருவதின் காரணத்தினால் அந்த இறைச்சியை அவர்கள் சாப்பிடுவதில்லை, கால் எலும்புகளை அவர்கள் சாப்பிடுவதில்லை, அதை ஒடிச்சு கீழே போட்டுருவாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் அதை சாப்பிட மாட்டான், யூதர்கள் தன்னை பனு இஸ்ரவேல்னு சொல்லிகிட்டு இருக்கிறான், அவன் என்ன செய்கிறதில்லை, அதை சாப்பிடுவது இல்லை என்பதை நாம் வழங்கிக் கொள்கிறோம். அதற்கு பிறகு யூசுப் அலி இஸ்லாம்களுக்கு, யாக்கூப் அலி இஸ்லாம்களுக்கு பயம் வந்துருச்சு. ஃபஹஷி யாக்கூப் அலி இஸ்லாம் இன் தாலிக்க வத அல்லாஹ் அஸ்ஸவஜல்ல வஸல்லல்லாஹு வதர்ர, அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு வேண்டி, இறைவா என்னுடைய சகோதரியின் மூலமாக எனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் நீ பாதுகாத்துக் கொள்வாயாகன்னு பிரார்த்தனை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தகவல் வருது, நீங்கள் வரக்கூடிய செய்தி உங்கள் அண்ணனுக்கு எட்டிடுச்சு, அவர் 400 பேர் பயங்கர வீரர்கள் கொண்ட ஒரு படையோடு அவர் வந்து கொண்டிருக்கிறான்னு, இன்னும் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அப்போ என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஒரு அடிமை, ஒரு சில அடிமைகளை கூப்பிட்டாங்க, டே இங்கே வாங்கப்பா, வந்தாங்க. இந்த ஆடில் ஒரு 300 ஆடு எடு, இந்த வகை ஆடுகளில் ஒரு 300 எடு, 400 எடு. ஆடுகள் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குல்ல, செம்மறி ஆடு, வெள்ளாடு, சிறந்த கால் காது நீட்டமான ஆடு, இப்படி எத்தனையோ வகைகளான ஆடுகள், பல வகையான வெரைட்டிஸ், அது இந்த 300, 400, 200 என்று ஆயிரக்கணக்கான ஆடுகளை எடுத்து, இந்த ஆடுகளை நீங்கள் பற்றி கொண்டு அப்படியே போங்க, நீங்கள் ஒரு அடிமைகள், ஒரு 10 அடிமைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆடுகளை அழைச்சிக்கிட்டே நீங்கள் போங்க, இந்த ஆடுகள் மாடுகள் ஒட்டங்கள் எல்லாம் சேர்ந்து இவைகளெல்லாம் அழைத்து கொண்டு நீ செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது எதிரிலே என்னுடைய சகோதரர் வருவார், ஐஸ் வருவார், வந்து கேட்பார், லிமன் ஆந்தம், நீங்கள்லாம் யாருக்குரிய, இதெல்லாம் யாருக்கு, எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு கேட்டால், நீங்கள் சொல்லணும், இவைகளெல்லாம் உங்களுடைய அடிமையாக இருக்கக்கூடிய யாக்கூபுக்கு உரியது, அண்ணனுக்கு தன்னை அடிமையாக காட்டுறாங்க, உங்களுடைய அடிமை யாக்கூபுக்கு உரியது, இப்போது எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இதெல்லாம் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அவருடைய கல்வை சாந்தப்படுத்த வேண்டும், பிரச்சனைகள் ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்னு ஒரு குழு அனுப்பிட்டாங்க. அந்த குழு முன்னால் போகுது, அடுத்த இன்னொரு குழு என்று பல குழுக்களை ஏற்படுத்தி பல்லாயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்களை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. எல்லாருக்கும் இதே மாதிரி சொல்ல சொல்கிறாங்க, அதே மாதிரி அங்கே போகிறாங்க. அதை மாதிரி அவரும் ஈஸ் அங்கேருந்து வர்றார், வந்தோன்னு கேட்குறாரு, யாருப்பா நீங்கள்லாம், எங்கே போகிறீங்க, என்ன ஏது அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி பதில் சொன்ன, நாங்கள்லாம் உங்களுடைய அடிமையாக இருக்கக்கூடிய யாக்கூபுக்கு சொந்தமானவங்க, அதெல்லாம் எங்களுடைய தலைவராகிய உங்களுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொரும் சொல்ல சொல்ல அவர் வேகமாக தான் வந்தார். கோபமெல்லாம் தணிந்து எல்லாம் முன்னால் போனவர் கடைசியில் தன்னுடைய குடும்பத்தோடு அவங்க வர்றாங்க. வந்ததும் தன்னுடைய தம்பியை பார்த்து கட்டி அணைத்து அழுது முத்தமிட்டு, தம்பி சரி ஏதோ நடந்து போயிடுச்சு, நீ இவ்வளோ பெரிய அன்பளிப்பு செய்திருக்கிறாய், இவ்வளோ கண்ணியமாக நீ நடந்து கொண்டாய், இவ்வளோ பக்குவமாக நடந்து கொண்டாய், ஹைர் அல்ஹம்துலில்லா, நீ சிறப்பாக சந்தோஷமாக வாழ், நம்ம பகுதியிலே வந்து நீ இருந்து வாழலாம் என்றெல்லாம் அவரை அந்த பிரச்சனைகள் அங்கே தீர்த்து வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நிலப்பரப்பை வாங்கினார்கள், மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பை வாங்கி அதிலே அவர்கள் தங்களுக்கென்று ஒரு இடத்தை, வீட்டை கட்டி,
தன்னுடைய மிருகங்களுக்காக அதற்கென்று ஒரு டெண்டை அமைத்ததோடு மாத்திரமல்லாமல் அந்த இடத்துல தான் அவங்க வரும்பொழுது கனவு கண்ட அந்த கல் இருக்குதுல்ல, அடையாளமாக வச்சுட்டு வந்தாங்கல்ல அந்த கல், அந்த இடத்தில் அவர்கள் பள்ளிவாசலை கட்டினார்கள். அந்த பள்ளிவாசல் தான் பைத்துல் மக்தஸ். பள்ளிவாசலை கட்டினாங்கன்னா பள்ளிவாசலுக்கு அஸ்திவாரம் போட்டாங்க, கட்டிலாம் ஒன்று முடிக்க இல்லை. பள்ளிவாசல் அவங்க ஒன்று கட்டி முடிக்க இல்லை. பள்ளிவாசலுக்காக அஸ்திவாரம் போட்டு அதை ஒரு தொழும் தலமாக அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பள்ளி தான் பைத்துல் மக்தஸ். பைத்துல் மக்தஸை முதலாவதாக உருவாக்கியது, அஸ்திவாரமிட்டது யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அதை கட்டி முடித்தது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அது பின்னால் அது அப்படியே கடந்தது, அந்த வரலாறு பின்னால் வருகிறது. ஆக காபா, இந்த பைத்துல்லா என்று சொல்லக்கூடிய, பைத்துல் ஈல் என்று சொல்லக்கூடிய இந்த பைத்துல் முகதஸினுடைய முஅஸ்ஸிஸ், அதை அஸ்திவாரம் இட்டவர் என்று எடுத்துக்கொண்டால் சைனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு வந்ததற்கு பிறகு ராஹிலுக்கு இன்னொரு பிள்ளை பிறக்கிறது, இன்னொரு பிள்ளை பிறக்கிறது. அது புன்யாமீன் என்று அதற்கு பெயர் வைக்கிறாங்க. வரலாற்றில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் புன்யாமீன் அலைஹிஸ்ஸலாம் அண்ணன் தம்பியும், தாயும் தந்தையும் ஒன்று. மற்ற யகூதாண்டு மேல சொன்னமில்லை, பத்து சகோதரர்கள். இந்த பத்து சகோதரர்களும், ஒன்பது சகோதரர்களும், மேல பத்து சகோதரர்களும் இன்னொரு லயா என்ற பெண்ணுக்கு பிறந்தவங்க. அப்போ யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பன்னிரெண்டு பிள்ளைகள், பன்னிரெண்டு பிள்ளைகள், பன்னிரெண்டு பிள்ளைகளில் ஒம்பது ஆம், பன்னிரெண்டு ஆம்பளை பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் தனி கணக்கு, ஒம்பது ஆம்பளை பிள்ளைகள் லயாவுக்கு பிறந்தது, ரெண்டு ஆம்பளை பிள்ளை ராஹிலுக்கு பிறந்தது என்பதை, அந்த ராஹிலுக்கு பிறந்ததான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமீன் என்பதை பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் இந்த புன்யாமீன் இடம்பெறுகிறார். அந்த வரலாற்றை நம்ம பேசுவதற்கு இந்த தொடரிலே அடுத்து பேசப்பட இருக்கிறது, அதிலே விவரப்படுத்தப்படும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மிக அற்புதமானது, அதிசயமானது, அஹசனுல் கசஸ் வரலாறுகளிலெல்லாம் மிக்க அழகானது என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் அளவிற்கு ஆச்சரியப்படத்தக்க அதிசயமான ஒரு வரலாறு அது. எனவே அந்த வரலாற்றில் இந்த செய்திகள் எல்லாம் பேசப்பட இருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிடுகிறோம். அதற்கு பிறகு அங்கேயே வாழ்ந்த அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்ததற்கு பிறகு தன்னுடைய 180வது வயதில் இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். தன்னுடைய தந்தை இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை போய் பார்க்க போகிறாங்க. அது வரைக்கும் இசாக் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தில் தான் இருக்கிறாங்க. இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் பார்ப்பதற்காக சேனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள். அப்படி சென்று அவர்களுடைய கொஞ்சம் காலம் இருக்கிறார்கள். யாக்கூப் அலை இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். அவர்களுடைய ஜனாசாவை ரெண்டு சகோதரர்களும், ஈசும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அடக்கம் செய்கிறார்கள். எங்கு அடக்கம் செய்தார்கள்? பைத்துல் மக்கத்தஸுக்கு பக்கத்திலே. ஏற்கனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாம் அடங்கியிருக்கக்கூடிய அதே இடத்தில் தான் இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அடங்கப்பட்டாங்க. அவங்களுடைய தந்தையுடைய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றினுடைய தொடர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தொடரோடு இணைந்து வர இருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இப்போ இருக்கிறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தான் அஹ்சனுல் கசஸ், வரலாறுகளிலெல்லாம் மிக்க அழகிய வரலாறு என்று அல்லாஹ்வால் குர்ஆனில் போற்றப்பட்டது. சூரத்து யூசுப் என்றே ஒரு சூரத்தை அல்லாஹ் இறக்கினான். அப்படிப்பட்ட ஒரு அழகு வேந்தர், சௌந்தரியமானவர், அற்புத தோற்றத்தை உடையவர். அவர்களுடைய வரலாறும், அவருடைய தந்தையாகிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய வரலாற்றை கொஞ்சம் பேசியிருக்கிறோம். அடுத்து அந்த அவர்களோடு இணைந்து அந்த இரண்டு நபிமார்களுடைய வரலாறும் இணைந்து வர இருக்கிறது. இந்த வரலாறுகளின் மூலமாக சில படிப்பினைகளை நாம் முன்வைத்திருக்கிறோம். அந்த படிப்பினைகளை, பாடங்களை நம்முடைய வாழ்வியலில் நாம் கொண்டு வரும் காலமெல்லாம் நம்முடைய வாழ்வு வெற்றிகரமான வாழ்வாகவும் அல்லாவுக்கும் அவனுடைய திருத்துவதற்கும் பொருத்தமான வாழ்வாகவும் அமையும் என கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகைய சிறந்த வாழ்வை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆஆஹிர தஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. طالع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي صلى الله على محمد
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரபி சல்லி வஸல்லிம்.